லூயா கத்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நல்ல பகல் நேரத்திலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக கனத்திற்குரிய திருச்சபையின் அன்பு பாசவர்களுக்கும் பாசமாவுக்கும் உடன் ஊழியர்கள் திருச்சபை மக்கள் உங்கள் யாவருக்கும் ரட்சகரேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோடு இந்த நாட்களில் இருந்து கத்தருடைய பணியை செய்வது எனக்கு கிடைக்கப்பெற்ற பெரிய சிலாக்கியமாய் நான் எண்ணுகிறேன் தேவன் தாம் சொன்ன வாக்குத்தத்தங்களில் எப்பொழுதும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார் நோக்கம் இல்லாமல் அவர் யாரையுமே ரட்சிக்கவில்லை நம்ம எல்லாருமே பிரகாசிக்கணும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதான் அவருடைய விருப்பம் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்முடைய தேவனுக்கு ஒரே ஒரு தரிசனம்தான் ஒன்று வேலை மனிதர்களுக்கு ஊழியர்களுக்கு சபைகளுக்கு பல தரிசனங்கள் இருக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க எங்கள் தரிசனம் அவங்களுக்கு ஒத்து போகாது அவங்க தரிசனம் எங்களுக்கு ஒத்து போகாது அப்படி சொல்கிறாங்க ஆனால் தேவனுக்கு ஒரே ஒரு தரிசனம்தான் அவர் இழந்த மனுக்குலம் அவர் நேசம் அடிக்க திரும்பணும் ஏதேனில் அவர் தொலைத்த மனிதனை மீண்டும் எப்படியாகிலும் மீட்டெடுக்கணும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் இருக்கிறார் அது ஒன்று தான் ஆண்டவருடைய நோக்கம் நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா நமக்காக யாரையோ ஆண்டவர் பயன்படுத்தினார் சிலருடைய பிரயாசம் சிலருடைய கண்ணீர் சிலருடைய ஜபம் உபவாசம் அதுதான் நம்மளை இன்றைக்கி ரட்சித்து ஆண்டுடைய பிள்ளைங்களாக மாற்றியிருக்கு நம்ம எதேச்சியாக உள்ளே வந்துடல கூப்பிட்ட உடனே ம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மறுத்திருப்போம் சுவிசேஷன் சொன்ன ஆளுகளை எதிர்த்துருப்போம் கெட்ட வார்த்தையில் கூட திட்டி பேசியிருப்போம் அவங்களுக்கு ரோதமாக என்னென்னமோ செஞ்சுருப்போம் ஆனால் அவங்க சோர்ந்து போகலை நமக்காக தொடர்ந்து ஜபம் பண்ணாங்க திரும்ப திரும்ப நம்மளை சந்தித்தாங்க சுவிசேஷத்தை அறிவித்தாங்க அதுதான் இன்றைக்கி நம்மை ஆண்டுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கு ம் அப்போ நம்மளை ரட்சிப்புக்குள்ளாக்க யாரையோ ஒருத்தரை தேவன் பயன்படுத்தின மாதிரி நம்மை பயன்படுத்தி ஒரு கூட்ட ஜனத்தை ரட்சிப்புக்குள்ளாக்க தேவன் விரும்புகிறாரு சபையில் நான் சின்ன ஆள் நான் ரொம்ப சாதாரணமான ஆள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க சிலர் தரை மட்டும் தாழ்த்துவாங்க சிலர் தரையை தோண்டி தாழ்த்துவாங்க தோத்தரம் தரையெல்லாம் தோண்டி அதுக்கு கீழே போவாங்க தோத்தரம் ஆண்டூர் என்ன சொல்கிறாரு சின்னவன் ஆயிரமும் நம்ம யாராக இருந்தாலும் சரி நான் சபையில் சின்ன ஆள் அப்படின்னா கூட நம்மளை ஒரு ஆயிரம் பேருக்காகிலும் பயன்படுத்துவார் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் பேரை ஆகிலும் நான் ஆண்டோருக்குள்ள நடத்திட்டு தான் சாவேன் நல்லிலேயே சொன்ன சோத்திரம் ஆமேனா அதனால நம்ம யாரையும் ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் ரசிக்கல நம்மளை பயன்படுத்த விரும்புகிறாரு இன்றைக்கும் நம்மோடு கூட தேவன் பேசுவாராக தெரிந்த ஒரு வசனம் தான் திருப்பிக் கொள்ளுங்கள் யாத்ராகமத்தின் புத்தகம் அதனுடைய முப்பத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் நான் வாசிக்கிறேன் பத்தாவது வசனம் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய செய்கையை காண்பார்கள் கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் மோசை பார்த்த ஆண்டவர் சொல்கிறாரு உங்கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கை பண்ணுறேன் என்ன உடன்படிக்க பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உனக்கு முன்னால உன் ஜனத்தினுடைய கண்களுக்கு முன்னால நான் செய்வேன் உன் ஜனங்கள் கத்தனுடைய செய்கையை என்ன செய்வார்கள் காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் அவருடைய நாமமே அதிசயம் அதிசயத்தை எதிர்பார்க்காதவக யார் இருக்கா அற்புதத்தை எதிர்பார்க்காதவக யார் இருக்கா அவக லெவலுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு அதிசயம் ஆசீர்வாதம் அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது எதிர்பார்ப்பு இல்லாதவங்க மனுஷனே கிடையாது இருக்கிறீங்களா என்ன தான் ஆண்டவர் நம்ம கூட பேசி முடித்தாலும் அதுக்கு பிறகும் ஊழியக்கார்டை போய் நம்ம பிரச்சனையை சொல்லி ஒரு ஜபத்தை பண்ணிக்கணுங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு என்ன செய்யுது ஆண்டவர் பேசுனதெல்லாம் ஒரு வாரமா இருக்கட்டும் நான் சொல்றதை நீங்க கேளுங்க தோத்தரா ஒன்றரை மணி நேரம் நீங்க பிரசவம் பண்ணியிருக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தோத்தரா நான் சொல்றதை நீங்க இப்போ என்ன செய்யுங்க கேளுங்க ஐயோ இவ்வளோ நேரம் கத்தர் பேசினாரயா அது இருக்கட்டும் தோத்தரா பிரச்சனையை மாற்ற வேணாரா இருக்கட்டும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவேன்னு சொன்னாரே இருக்கட்டும் தோத்தரா நான் சொல்றதை இப்ப நீங்க என்ன செய்யுங்க கேளுங்க ஒன்றரை மணி நேரம் பேசினீர்ல இப்போ நான் ஒரு முக்கால் மணி நேரம் பேசுகிறேன் கேளுக்கும் அப்படின்னு பிரசங்கியாரம் முடிஞ்சதுக்கப்புறம் சுற்றி வளைக்கிற குரூப்பு எல்லா சபையிலையும் இருக்கத்தான் செய்யுது என்ன பேசக்கான ஏன்னா நம்ம எதிர்பார்ப்புகள் அவ்வளோ ஜாஸ்தி பிரச்சனைகள் அவ்வளோ ஜாஸ்தி அதை அறிஞ்சு தான் தேவன் நம்மோடு என்ன செய்கிறாரு பேசுகிறாரு எப்போது ஒன்று விளையங்க தேவனுடைய வார்த்தைக்கு நிகரானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நான் அடிக்கடி சொல்கிறத சொல்கிறேன் ஒரு பிரசங்கியார் ஒரு தேவ மனிதர் பள்ளிபீடத்தில் நின்று ஊழியம் செய்யும்போது அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிற நினப்பே தப்பு புரிய மாதிரி பேசுகிறேன் போல நான் தோத்திரம் அவரே ஆரம்ப ஜபம் நடத்தி ஆரம்ப ஜபம் பண்ணி அப்புறம் பாட்டெல்லாம் நடத்தி சங்கீதத்தை வாசித்து பிரசங்கம் எல்லாம் பண்ணுறாரு பாருங்கள் ஒரு மூணு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் பலிபிடத்தில் நின்று தேவ மனிதர்கள் நமக்கு ஊழியம் செய்யும்போது அவங்க நான் ஒன்றுமே பெற முடியல எனக்கு ஒன்றுமே நடக்கல எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல முடிஞ்சதுக்கு பிறகு அவர்கிட்ட போய் சொல்லி அவர் என் தலை மேலே கை வச்சு ஜபம் தான் அப்படின்னு நினைக்கிற பாருங்க தோத்துறோம் அந்த எண்ணம் சாகனும் எனக்கு வேண்டியதான் தேவன் எங்கூட பேசுறாரு அந்த வார்த்தையை நான் நம்புவேன் அந்த வார்த்தையை நான் விசுவாசிப்பேன்னு நீங்க விசுவாசிச்சா நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் நீங்கள் சகலத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவீர்கள் சகலமும் உங்களை தேடி வரும் இன்னைக்கும் ஆண்டவர் சொல்றாரு நான் அதிசயங்களை செய்கிற தேவன் உன் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்னால ஓம் கண்களுக்கு முன்னால நான் அதிசயங்களை செய்வேன் அதுவும் உன்னோடு கூட இருந்து நான் செய்வேன் ஓ மூலமா நான் செய்வேன் எவ்வளோ நல்ல பாருங்க நமக்கும் அதிசயங்களை செய்வாரா நம்மளை கொண்டு மற்றவங்களுக்கும் அதிசயங்களை செய்வாரா அதுதான் நம்மளை ஒவ்வொருத்த குறிச்சும் ஆண்டவர் வச்சிருக்கிற மகிமையான திட்டம் அழைப்பு மோசையை கொண்டு அதிசயங்களை செய்தார் மீகாவில் ஏழு பதினஞ்சில் இப்படி படிக்கிறோம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் இன்னைக்கும் சபையை பார்த்து சொல்கிறாரு எகிப்து தேசத்திலிருந்து என் மக்களை நான் விடுதலை நாளில் என்னென்ன அற்புதங்களை செய்தேனோ எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்தேனோ அதே மாதிரி அற்புதங்களை அதிசயங்களை இந்த கடைசி நாட்களிலும் நான் செய்வேன் அன்னைக்கு பார்வோன் இஸ்ரோவேல் மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த மாதிரி இன்னைக்கும் சாத் சாத்தா சத்துரு அந்தகாரத்தின் வல்லமைகள் தேசத்தின் ஜனங்களை பட்டணங்களை கிராமங்களை இளைஞர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு அன்றைக்கு எகிப்தில் என்ன தேவன் செயல்பட்டாரோ எப்படிப்பட்ட அதிசயங்களை செஞ்சாரோ அதே அதிசயங்களை இன்றைக்கும் நம்ம குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம பட்டணத்தில் நம்ம சபைகளில் தேசத்தின் நடுவில் செய்வதற்கு தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் அன்னைக்கு செஞ்சாரு இன்னைக்கு செய்வாரா இன்னைக்கும் செய்வார் அன்னைக்கு செஞ்சதை விட அதிகமாக செய்வார் ஒவ்வொரு தலைமுறையும் ஆண்டுடைய அதிசயங்களை பார்த்துக்கிட்டே தான் வந்திருக்கு நான் விசுவாசிக்கிறேன் இது இந்த உலகத்தின் கடைசி தலைமுறை நம்ம ஆயுசு நாட்கள்லேயே மத்திய ஆகாயத்தில் மணவாளன் வருவார் வரப்போகிறார் என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை நம்ம யாரும் சாக மாட்டோம் நம்ம சாகிறதுக்கு முன்னாடியே அப்பா வந்துடுவார் நமக்கு குழி தோன்றது அடக்கம் பண்ணுறது பொட்டி செய்கிற செலவெல்லாம் இருக்காது நம்ம மத்திய ஆகாயத்தில் அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஆக இது கடைசி நாட்கள் நான் கன்ஃபார்மாக நம்புகிறேன் அப்போது அவருடைய வருகை நாட்களில் நம்ம இருக்கிறோம் பெரிய பெரிய அடையாளங்கள் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது இன்றைக்கும் இந்த பகல் கூட்டத்துக்கு நீங்கள் என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் எந்த காரியத்தில் அதிசயம் நடக்கணும் அற்புதம் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் இந்த பகல் நேரம் அற்புதத்தை செய்ய போகிறார் குடும்பத்துக்கு அடுத்த காரியமாக பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஊழியத்துக்கு அடுத்த காரியத்தில் சரீரத்தில் எந்த விஷயத்தில் அதிசயத்தை அற்புதத்தை எதிர்பார்த்து இந்த காலை நேரம் ஜபக்கூட்டத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அதிசயத்தை பெற்றுக்கொண்டு தான் போக போகிறீங்க தேவன் உங்களை அற்புதத்தோடு தான் அனுப்ப போறாரு மோசைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கும் சொல்கிறாரு உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் நான் அதிசயங்களை செய்வேன் உன் கண்களுக்கு முன்னால் செய்வேன் உன் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்னால் செய்வேன் அதிசயங்களை செய்வார் அதுதான் இன்றைக்கு என் பிரசங்கம் என்ன எப்படிப்பட்ட அதிசயங்களை மோசையின் தோத்திரம் வாழ்க்கையில இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னா மோசையை கொண்டு செய்தார் அப்படின்னு பார்த்தா கத்தருக்கு தோத்திரம் ஒன்று அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை சொல்லுங்க அந்த வார்த்தை ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அதிசயம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை இரண்டாவது தோத்திரம் அற்புத அடையாளங்கள் சொல்லுங்க அந்த வார்த்தை அற்புத அடையாளங்கள் மூன்றாவது அரக்க கூட்டத்தின் அழிவு சொல்லுங்க அரக்க கூட்டத்தின் அழிவு தோத்திரம் ஆண்டவர் மோசையை கொண்டு செய்த மோசை லைஃப்ல செய்த இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த அதிசயம் ஒன்று அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை நானூற்றி முப்பது வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் யாத்ராமத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் இந்த வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எரிகிற முச்சடி புதரின் நடுவில் இருந்து தேவன் தரிசனமாகிறார் அப்போ கிட்ட சொல்கிறாரு தோத்திரம் என் ஜனங்கள் படுகிற உபத்திரவங்களை ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் அனுபவிக்கிற வேதனைகளை நான் பார்த்தேன் தோத்திரம் குறிப்பாக எட்டாவசனத்தில் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என் ஜனத்தை விடுதலையாக்க போகிறேன் அவங்க நானூற்றி முப்பது வருஷம் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க காத்துராமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பதாம் வசனம் நாற்பத்தி ஓராம் வசனம் நானூற்றி முப்பது வருஷ காலம் அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் அந்த நானூற்றி முப்பது வருஷம் முடிந்த அன்றைய தினமே எகிப்திலிருந்து இஸ்ரவேலின் சேனை கத்தருடைய சேனை அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது அதாவது நம்ம அதை ஈஸியாக படிச்சுடுறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இஸ்ரேல் மக்கள் எத்தனை வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தாங்களாம் நானூற்றி முப்பது வருஷம் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலிருந்து முப்பது லட்சம் மக்கள்னு சொல்கிறாங்க முப்பது லட்சம் மக்கள் நானூற்றி முப்பது வருஷ காலம் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் ஒரு அரக்கனுடைய பிடியில் ஒரு பார்வனுடைய பிடியில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க ஒரே நாளில் கத்தர் அவர்களை விடுவித்தார் அன் இமேஜினபிள் அது கற்பனைக்கு அடங்காதது கற்பனை செய்ய முடியாதது ஒரே நாளில் முப்பது லட்சம் பேர் ஒரு தேசத்தை விட்டு ரிலீஸ் ஆகி வர்றாங்க நானூற்றி முப்பது வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தவங்க விடுதலையாக்கப்படுறாங்க இன்றைக்கும் அந்த தேவன் உயிருள்ளவராய் நம் நடுவில் அசைவாடுகிறார் ஏங்க நானூற்றி முப்பது வருஷ பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சவர் நம்மளுடைய நாலு நாள் பிரச்சனையை மாற்ற மாட்டாரா ம் தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை அம்பிட்டு பெருசாக பேசுகிறோமே இன்னைக்கு சொல்கிறாரு ஆண்ட உருவம் பிரச்சனை எத்தனை வருஷ பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு நான் மாற்றுகிறேன் அந்த சூழலிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் அந்த அடிமைத்தனம் இன்றைக்கு உடைகிறது அந்த சங்கிலி இன்றைக்கு முறிகிறது பாவத்தின் அடிமைத்தனம் வியாதியின் அடிமைத்தனம் பெலவீனங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிற அனுபவம் கடன் பாரத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற அனுபவம் எது உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாலும் எதுல நீங்க அடிமைப்பட்டு கிடந்தாலும் இந்த பகல் நேரம் கச்சர் உங்களை விடுவிக்க போறார் இந்த வியாதி பல வருஷமா இருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் பன்னெண்டு வருஷ பெரும்பாடு வியாதியிலிருந்து ஒரு அம்மாவை ஒரே நாளில் விடுதலையாக்கினார் பதினெட்டு வருஷமா நிம்மற முடியாத கூனியை ஒரே நாளில் அற்புதமாக சுகப்படுத்தினார் முப்பத்தெட்டு வருஷம் பெதசா குளத்தில் முடங்கி கிடந்தவனை ஒரே நாளில் அற்புதமாக எழுப்புனார் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஒரு பிறவி சப்பானிய நஸ்ரனாகிய இயேசுவின் நாமம் அலங்கார வாசலில் ஒரே நாளில் சுகப்படுத்திச்சு எழுபது வருஷம் பாபிலோனிய சுரையிருப்பிலிருந்து தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் அற்புதமாக விடுவித்தார் அதே தேவன் இன்றைக்கும் உயிருள்ளவர் எத்தனை வருஷமா உங்களை பிரச்சனை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாலும் இந்த பகல் நேரம் உங்களுக்கான நேரம் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார் சங்கிலிகளை உடைக்கிறவர் கட்டுகளை முறிக்கிறவர் இந்த பகல் நேரம் ஒரு அற்புதத்தை செய்கிறார் பல வருஷ பிரச்சனை மாறுது பல வருஷ அடிமைத்தனம் மாறுது பல வருஷ வியாதி மாறுது பல வருஷ போராட்டம் மாறுது எந்தெந்த கோணத்திலாம் சத்துரு உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறானோ ஏற்று Finale. வல்லமை 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 நாங்கள் செபிக்கிறோம் அற்புத வல்லமை இறங்கி வருகிறது வியாதிகளின் மேலே வல்லமை கத்தரை மண்ணுங்க பிரச்சனைகளின் மேலே கத்தருடைய வல்லமை இறங்குகிறது ஆமேன் 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 பல வருஷ வியாதி இப்பொழுது சுகமடைகிறது பல வருஷ கடன் போராட்டம் இப்பொழுது முரிகிறது சாத்தானுடைய சங்கிலிகள் அந்த காரத்தின் சங்கிலிகள் நாமத்தில் முரிகிறது உடை ஆண்டவரே நன்றி 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 நம்ம பிரச்சனை எத்தனை வருஷ பிரச்சனை பிரச்சனை இல்லைங்க பல விஷயங்கள்ல நாம் அறிந்தோ அறியாமலோ அடிமைப்பட்டு கிடக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட நாமளே அப்புறம் ரசிக்கப்படாதவங்களை என்ன சொல்ல ஒன்றும் இல்லை தோத்திரம் இந்த செல்ஃபோனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோமா இல்லையா மணிக்கணக்கா விரல்ல வியாதி வந்த மாதிரி அதே தள்ளிக்கிட்டு தோத்தரம் ம் சில ஆளெல்லாம் ராத்திரி ஒரு மணிக்கு கூட போர்வைக்குள்ளே வெளிச்சோம் தோத்திரம் வைக்கிறது இல்லை கல்யாணம் பண்ணிட்டாங்கதையே சிலர் மறந்துடுறாங்க புருஷர் இருக்கிறத சிலர் மறந்துடுறாங்க மனைவி இருக்கிறத மறந்துடுறாங்க பொறுப்புகளை மறந்துடுறாங்க எப்போ பாரு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு தோத்துறோம் ஆமாம் இன்டர்நெட்டு வலை தளம் அந்த வலைக்குள்ளே சிக்கிக்கிட்டு கிடக்கிறோம் ஜபம் போயிட்டு பரிசுத்தம் போயிட்டு விசுவாசம் போயிட்டு பைபிள் படிக்கிற நேரம் போயிட்டு தேவனோட உறவாடுகிற நேரம் போயிட்டு தோத்துகிறோம் மணிக்கணக்காக இந்த செல்ஃபோனு நிறைய பேரை அடிமைப்படுத்தி வச்சுருக்கு என்ன பேச்சகா ரஷிக்கப்பட்டவர்கள் அடக்கம் செல்போனில் அடக்கம் அதுலேயே சொல்லுங்க அபிஷேகம் பெற்றவர்கள் அடக்கம் செல்போனுக்குள் அடக்கம் அடிம தான கோபத்துக்கு பொறாமைக்கு பொய்யுக்கு மாம்ச சுபாவங்களுக்கு யோசித்து பாருங்க பிரச்சனை நீங்க சொல்லலை அவ்வளவு என்கிட்ட இருக்குது தோத்தரம் ஒன்று ரெண்டு உதாரணம் தான் சொல்லியிருக்கிறீங்க நான் அவ்வளோ காரியங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் மாம்சத்தின் சுபாவங்களுக்கு உதாரணத்தை தேடி உலகத்துக்குள்ளே போகணுங்கிற அவசியமே இல்லை எல்லாமே சபைக்குள்ளே கிடக்கு பொய்யுக்கு உதாரணம் அண்ணன் தான் தோத்தரா பொறாமைக்கு உதாரணம் அக்கா தான் கோபத்துக்கு உதாரணம் தான் தோத்திரம் அப்படின்னு எல்லாத்துக்கும் உதாரணம் இங்கேயே கிடக்கு ஆனால் கேட்டால் நான் ரசிக்கப்பட்டாள் ரட்சிப்புனா என்ன விடுதலை தானே ரட்சிப்பு பாவத்திலிருந்து பழைய வாழ்க்கையிலிருந்து பழைய சுபாவத்திலிருந்து விடுதலை தானே ரச்சிப்பு வியாதியை என் கண்ணீரை தொடப்பாருங்கிறதோட மட்டும் வச்சிருக்கிறோம் தோத்திரம் இதை விட பெரிய விஷயம் என் பழைய அடிமைத்தன சுபாவங்களில் இருந்து அவர் என்னை விடுவிக்கிறவர் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேஷ் இந்த உலகத்திற்கு வந்தார் என் உள்ளான மனுஷல்ல உண்டாகிற அந்த மீட்பு அந்த விடுதலை அதற்கு நிகரானது எதுவுமே இல்லை வியாதி சோகப்படுத்துறதும் தோற்றுறான் என் பண தேவையை சந்திக்கிறதும் என் தேவைகளை சந்திக்கிறதும் என்னை ஆசீர்வாதமாக வச்சுக்கிறது மட்டும்தானா ஏசுநாதரு அதுதானா கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லையே பணம் வச்சிருக்கிறவங்க கூட எல்லாத்தையும் வச்சிருக்கிறான் தோத்துறான் வீடு வச்சிருக்கான் கார் வச்சுருக்கான் சகல வசதிகளோட வசதிகளோட வாழ்கிறான் தோத்துறான் ஏசுநாதர் தருது அதையும் தாண்டினது என் உள்ளான மனுஷன்ல எனக்கு தருகிற ஒரு ஆச்சும விடுதலை இன்னைக்கு சில ஊழியர்கள்ட்ட பேசும்போது கூட கத்தருக்கு தோத்துறோம் இவங்கள்ட்ட தரிசனம் இருக்காங்கிற சந்தேகத்தை விட இவங்கள்ட்ட அபிஷேகம் இருக்காங்கிற சந்தேகத்தை விட அழைப்பு இருக்காங்கிற சந்தேகத்தை விட இவங்கள்ட்ட ரட்சிப்பு இருக்காங்கிற சந்தேகம் வருது பத்து நிமிஷம் உட்கார்ந்து நின்று ஒரு ஊழியத்தை பேசுனா அதுவே டவுட்டா இருக்கு ஒரு ரசிகப்பட்டிருக்காரா அப்படின்னு எதை வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் வாழலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அதுக்கு பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை இப்படித்தான் வாழணும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ரெண்டு குறைஞ்ச அஞ்சு பதினேழு அதைத்தான் சொல்லுது எல்லாம் புதிதான ஒரு வாழ்க்கை அதுதான் நமக்கு செய்கிற பெரிய அதிசயம் நம்ம அதிசயம் ஒரு வீட்டை கொடுத்துட்டாருன்னா அதிசயம் நினைக்கிறோம் ஒரு காரை வாங்கிட்டோம்னா அதிசயம்னு நினைக்கிறோம் ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா அதிசயம் நினைக்கிறேன் அதுதான் ஆண்டவர் செய்கிற மிராக்கள் அற்புதம் அப்படின்னு நினைக்கிறோம் அதை விட பெரிய அதிசயம் என் ஆற்றுமாவுக்கு அவர் தருகிற மெய்யான விடுதலை என் கணவருக்கு தர்ற விடுதலை என் பிள்ளைக்கு தர்ற விடுதலை என் குடும்பத்துக்கு கிடைக்கிற ரட்சிப்பு என் குடும்பத்துல கார் இருக்கிறது ரெண்டாவது சார் என் குடும்பத்துல வீடு இருக்கிறது ரெண்டாவது மேடம் என் குடும்பத்தில் என் குடும்பத்துக்குள்ளே அவர் தருகிற மெய்யான விடுதலை இருக்கா நாங்கள் குடும்பமாக கத்தரா ஆராதிக்கிறோம் நாங்க குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் எந்த குடும்பம் சொல்லுதோ அதுதான் நம்பர் ஒன் மகிமையான குடும்பம் உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு அதிசயத்தை செய்ய விரும்புகிறாரு உங்க முழு குடும்பத்தையும் விடுதலையாக்க விரும்புகிறாரு ரட்சிக்கப்படாத உங்க கணவன்மாரை ரட்சிக்க விரும்புகிறார் மனைவிகளை ரட்சிக்க விரும்புகிறார் பிள்ளைகளை ரட்சிக்க விரும்புகிறாரு இதுவரைக்கும் யார் யாருடைய ரட்சிப்புக்கெல்லாம் நீங்க ஜோ பண்ணுங்களோ நீங்க அழுதிங்களோ இந்த காலை நேரம் கத்துற இந்த ஜப உங்களுக்கு ஒரு தீர்வை ஒரு பதிலை ஒரு பலனை கொடுக்கிறார் உன் கணவனை அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுவிக்கிறேன் உன் பிள்ளைகளை உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறேன் உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் ரட்சிக்கிறேன் அதுதான் நான் உனக்கு செய்கிற மிக பெரிய அதிசயம் உன் ஜனங்கள் அந்த அதிசயத்தை பார்க்க போறாங்க உன் தெரு அந்த அதிசயத்தை பார்க்க போது உன் கிராமம் அந்த அதிசயத்தை பார்க்க போது உன் கிராமமே ரட்சிக்கப்பட போது உன் தெருவே ரட்சிக்கப்பட போது உன்னை கொண்டு அதை செய்ய போறேன் உன் கண்ணுக்கு முன்னால் அதை செய்ய போறேன் உன் தெருவே என்ன ஆராதிக்கிற தெருவா உன் கிராமம் கிறிஸ்துவை மயிமைப்படுத்துகிற கிராமமா மாறப்போது ஆமே அதிசயத்தை செய்யுங்கன்னு நம்முடைய கான்செப்டே மாறி போயிருது கையை உயர்த்தி என் தெருவை ஆண்டவர் என் கிராமத்தை ஆண்டவர் என் தெருவில் இருக்கிற எல்லா குடும்பமும் ரசிக்கப்படணும் என் சொந்த குடும்பத்தை ஆண்டவரே கணவரை ரட்சிங்க மனைவியை ரட்சிங்க தோத்துறோம் பிள்ளைகளை ரட்சிங்க பெற்றோரை ரட்சிங்க என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க யார் இருக்கக்கூடாதுப்பா என் தெருவில் ரட்சிக்கப்படாதவங்க யார் இருக்கக்கூடாதுப்பா என் கிராமத்தின் முழங்கால் முழுசும் முடங்கணும் ஆண்டவர் இந்த காரைக்காலே உங்களை ஆராதிக்கணும் ஆண்டவர் ஒரு வீடு கூட விடக்கூடாது ஒரு வீடு கூட விடக்கூடாது ஒரு தெரு கூட விடக்கூடாது ஒரு இளைஞனை விடக்கூடாது ஒரு ஆத்மாவை விடக்கூடாது தோத்திரம் பண்ணுங்க தோத்திரம் பண்ணுங்க தோத்திரம் பண்ணுங்க அதுதான் அதிசயம் அதுதான் அதிசயம் அதுதான் அதிசயம் அடிமை தருகிற விடுதலை கொடுக்கிற மீட்பு அதுதான் அதிசயம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே சிற நடந்தது போலவே நாங்கள் அதிசயத்தை பார்க்க விரும்புகிறோம் ஒரு இஸ்ரவேலனையும் நீங்க எகிப்துல விடலாண்டவரே ஒட்டுமொத்த இஸ்ரவேலனையும் விடுதலையாக்கு நீங்க அந்த அடிமைத்தனத்துக்குள்ள ஒரு நபரை கூட நீங்க விடலப்பா எல்லாரையும் விடுதலை ஆக்கினீங்க என் தெருவு என் கிராமையும் பட்டணம் எல்லாத்தையும் இந்த நாளில நீர் ரட்சிப்பு சொல்லுங்க எது அதிசயம் மீட்பு ரட்சிப்பு ஆத்தும விடுதலை அடிமைத்தனத்திலிருந்து உண்டாகிற மீட்பு அதுதான் முதல் அதிசயம் அந்த ஆ அல்லையா சொல்ல முடியாது கூட ஒரு அடிமைத்தனம்தான் ஆமீன் சொல்ல முடியாது ஒரு அடிமைத்தனம் தான் ஆமீன் சொல்லுங்க ஏதோ ஒன்று நம்மளை அடிமைப்படுத்துறான் பிசாசு நான் எதற்கும் அடிமை கிடையாது நான் விடுவிக்கப்பட்டவன் நப்சலி தோத்துறான் அல்ல சொல்லுங்க விடுதலை பெற்ற பெண்மான் நல்ல சொல்லுங்க நாம எதற்கும் அடிமைப்பட்ட கூட்டம் இன்றைக்கு எல்லா சங்கிலிகளும் உடைகிறது அடிமைத்தன வல்லமைகள் முறிகிறது ரெண்டாவது ஆண்டு சொன்னார் அற்புத அடையாளங்கள் எகித்துல நான் என்ன செய்வேன் அதிசயங்களை செய்வேன் நீங்க யாத்திராமத்தில் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் படிச்சீங்கன்னா தோத்துறான் ஆமா மோசையை பார்த்து சொல்வாரு இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ தோத்தரா யாத்திராம நான்கு ஏழில் பதினேழில் சொல்லுவார் இந்த கோலையும் உன் கையில் பிடித்து கொண்டு போ இதனால் நீ என்ன செய்வாய் அடையாளங்களை செய்வாய் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பூமியில் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை நான் செய்வேன் சொன்னாரா மோசையை கொண்டு செஞ்சாரா சொல்லுங்க யாத்திராகுமோ ஏழாம் அதிகாரத்திலிருந்து பன்னெண்டாம் அதிகாரம் வரைக்கும் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆறு அதிகாரங்களை நீங்கள் படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வாதைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கு பிரமிப்பூட்டுகிற அற்புதங்கள் சரித்திரத்தில் இதுவரை நடந்திராத அற்புதங்கள் இஸ்ரஸ்ராவேல் மக்களே திகைக்கிறாங்க எகிப்தியர் திகைக்கிறாங்க பார்க்கிற எல்லாரும் பிரமிக்கிற மாதிரி அற்புதங்களை அடையாளங்களை ஒரு மோசையை கொண்டு ஆண்டவர் செஞ்சாரு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் நான் சொல்றேன் சொல்கிறேன் இந்த கடைசி நாட்கள்ல இந்தியாவிலையும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய போறாரு ஏன்னா மிக ஏழு பதினஞ்சில் அப்படித்தான் சொல்றாரு சொல்கிறாரு நடந்தது போலவே எகிப்து தேசத்தில் நடந்தது போலவே தோத்திரம் நான் உன்ன அதிசயங்களை காணப்பண்ணுவேன் சொல்றாரா அப்ப அந்த நாள்ல நடந்தது போலவே எகிப்தில் நடந்தது போலவே பிரமி பூட்டுகிற அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் செய்ய போறாரு இந்தியாவில் செய்ய போறாரு நாம் ஒரு எழுப்புதலுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆத்தும ரட்சிப்புக்காக ஜோம் அற்புதங்களை பார்க்கலனா ஜனங்கள் நம்ப மாட்டாங்க அடையாளங்களை பார்க்கலனா ஒரு பெரிய எழுப்புதல் சாத்தியப்படாது அப்ப அன்னைக்கு அற்புதம் நடந்தது போலவே அடையாளங்கள் நடந்தது போலவே இன்னைக்கும் ஆண்டவர் செய்ய போறார் நம்புறீங்களா அல்ல ஆ தோத்தரம் நதியெல்லாம் தண்ணியெல்லாம் ஆகுது தோத்தரம் ம் எல்லாரும் வீட்லேயும் தவளை எகிப்தில் தோத்தரம் எகிப்தியர் வீட்டில எல்லாம் தவளைகளால் வாதிச்சாரா அவங்க அவங்க வாயில் தவளை மூக்கில் தவளை கண்ணில் தவளை காதில் தவளை தோத்தரம் சோத்தில் தவளை தட்டில் தவளை தலைமையில தவளை ஒரே தவளை பார்வன் ஏதாவது பேசுனான்னா அவன் வாய்க்குள்ள தவளை தோத்தரம் ஒரே தவளை இருக்கு கலையிலேயே சொல்லுங்கள் ம் அப்புறம் பேனா வருது தோத்திரம் எழுதுகிற பேனா இல்லை அலையில சொல்லுங்கள் தலையில் கிடக்கிற பேனு பேனெல்லாம் என்னையா பெருசு அப்படிலாம் சொல்லிட முடியாது அதது வந்தவங்களுக்கு தான் தெரியும் அல்லையே சொல்லுங்கள் பிச்சுக்கிருவாக சில ஆளுகள்லாம் தோத்தரை தலை முடிய ஆமாம் அன்னைக்கு பாருங்கள் ஆம்பளை மேலே பொம்பளை மேலே கிழவை மேலே கிழவி மேலே இருக்கிற எல்லோரும் மேலே என்னது ஒரே பேனா வண்டுகள் வண்டுகள்ரம் கொப்புளங்கள் எரிவந்த கொப்புளங்கள் கல்மலைள் கடைசில தலைப்பிள்ளை சங்காரம் பிரமிட்டுகிற பயப்படுத்துகிற அரண்டு போகிற அடையாளங்கள் அற்புதங்கள் அன்றைக்கு நடந்தது போலவே இன்றைக்கும் நடக்க போகுது காரைக்கால் நடக்க போகுது கத்திரம் உங்களை கொண்டு செய்ய போறாரு நாம் நினைக்கிறோம் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு அவர் தோத்துறான் ஒன்று கொண்டு ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு நான் ஏங்குறேன்றார் அதாவது நம்ம என்ன ஏங்குறோம் எனக்கு அற்புதம் நடக்காதான்னு ஏங்குறோம் ஆனால் பரலோகம் ஒன்னை கொண்டு இந்தியாவுக்கு அற்புதம் நடக்காதா அது என்றைக்கு நடக்கும்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன் அல்ல ஆ நாம அதிசயத்துக்கு ஏங்குறோம் அற்புதத்துக்கு ஏங்குறோம் நம்மளை கொண்டு கத்தர் அற்புதங்களை செய்ய போறாரு இந்த கோலை உன் கையில் எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொன்னாரு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டவருடைய அழைப்பு சோதரம் அதை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபைகளோடு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வெறும் அழைப்பை மட்டும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கலங்க நம்ம மூலமாக அது நடப்பதற்கு வேண்டிய சகல கிருவைகளும் அந்த அழைப்போடு சேர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரத்தை லூக்கா சீசர்களை அழைக்கும் போது சும்மா அழைச்சு சும்மா ஆ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் அனுப்பினார் அழைத்தார் அதிகாரப்படுத்தினார் அதிகாரப்படுத்தி இருக்கிறார் நம்ம புறப்பட்டு போனா அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் என்ன பாட்டில் தூக்கிட்டு வர்றதுனால சொல்லுங்க நாமளே அற்புதம் நடக்கும் ஒரு கிராமத்துல ஒரு டெட்பாடி எழுப்பிட்டீங்கன்னா போதும் ஏசிர கிராமமே ஒடியாந்துடும் அடுத்து ஒரு டெட்பாடியா உன் வீட்டு வாசல்ல தான் நிற்கும் அக்கா என்ன சொல்ற தோத்திரம் வர்றியா இல்லை நாங்கள் கொண்டு போய் வைக்கவா இல்ல இல்லையே சொல்லுங்க உன் பெர்மிஷன் கேட்டு தான் நாங்கள் அடக்கம் பண்றதா இருக்கோம் அப்படின்னு மாறிடும் கிராமமே மாறிடும் தோத்திரம் பணகாசி செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிலாம் போஸ்டர் அடிக்கணும் தோத்திரம் கூட்டம் நடத்தணுங்கிற அவசியமே இல்லை உங்கள் ஒரு ஆளை உங்கள் கிராமத்தில் ஆண்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதிசயம் செய்கிற ஆளாக மாறிட்டீங்கன்னா கிராமமே கியூவில் வந்து நிற்கும் அப்புறம் நம்ம சபை கட்டுறதுக்கு ஒரு பயலும் தடை பண்ண முடியாது காரைக்காலே சபையாக மாறிடுறோன்னு அல்ல லூயா எங்களுக்கு பட்டணத்துக்குள் ஒரு சபை வேணாம் ஆண்டவரே பட்டணமே சும்மா தடை பண்றவன் எதிர்க்கிறவன் அவன் இவன் கண்ணெல்லாம் கத்தர் திறந்து கத்தர் தான் மெய்யான தேவன்னு எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டாருனா என்ன பேச்சக்கான தேவன் அந்த காலத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்துட்டாரு இனி பிரமிப்புகள் இனி அதிசயங்கள் இனி அற்புதங்கள் இனி அடையாளங்களின் காலம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பர்ஷு தாவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளிருந்து பலமாக செயல்படுகிற காலம் வந்துட்டு எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத எந்த தேசத்திலும் செய்யப்படாத நான் சோத்திர வைராக்கியமா தீர்க்க தரிசனமா சொல்றேன் வேற எந்த பட்டணத்திலும் நடந்திராத அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த காரைக்காலில் நடக்க போது உங்களை கொண்டு நடக்க போது நம்ம சபையை கொண்டு நடக்க போது நீங்க தான் மோசே நீங்க தான் தேவன் தெரிந்து கொண்ட பார்த்திரும் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்னால கத்தர் செய்ய போறார் நான் அதிசயங்களை செய்வேன் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் என் நாமத்தினா நவமான பாசிகளே சாவுக்கேதுவான யாதொண்டை குடித்தாலும் அது அவர்களே என் நாமத்தினால் வியாதியசை மேல் கைகளே அப்பொழுது அவர்கள் வாசிக்கிறதுக்கும் மனப்பாடம் பண்றதுக்கும் தானா இல்ல அண்டவரே அது எங்க வாழ்க்கையில நடக்கணும் கைய உயர்த்தி பண்ண போறோம் தோத்துறோம் அதிசயங்களை செய்கிற ஒரு அபிஷேகம் எங்களை நிறப்பட்டோ ஆண்டவரே நாங்கள் வசனங்களை வாசித்த காலங்கள் போதும் ஆண்டவர் அது எங்கள் வாழ்க்கையில் கண்கூடா நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே ஒவ்வொரு கரத்தையும் பலப்படுத்துங்க சின்ன பிள்ளைங்களை பலப்படுத்துங்க பெரியவர்களை பலப்படுத்துங்க ஒவ்வொருத்தரையும் அதிசயங்களை செய்கிற பாத்திரங்களாக மாற்றுங்க ஆண்டவரே அந்தந்த கிராமத்தில் இவர்களை கொண்டு அதிசயங்கள் நடக்கட்டும் பிரமிப்பூட்டுகிற அற்புதங்கள் நடக்கட்டும் அதற்கான அபிஷேகம் இப்போ 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 எங்கள் பாத்திரம்

இச்சegan இப்போ எல்லார் மேலும் இறங்கி வருகிறது எல்லார் மேலும் இறங்கி வருகிறது கரங்களை தட்டி நாங்கள் அதை இப்பொழுது ரிசீவ் பண்ணுகிறோம் பெற்றுக்கொள்ளுகிறோம் பெற்றுக்கொள்ளுகிறோம் இன்றிலிருந்து அது செயல்பட போது செயல்பட போது எங்கኩል இருந்து அது செயல்பட போது நாங்கள் வாயை திறந்து பேச போறோம் அற்புதம் நடக்க போகுது நாங்கள் கரங்களை நீட்ட போறோம் அற்புதம் நடக்க போகுது வியாதிகள் சுகமடைய போகுது ஆமென் 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 விசுவாசிகள் அலறி ஓட போகிறது இயர்க்கே கப்பார் பட்ட அடே

ஒரு ரெய் நாட்போங்கே தோத்தரா கத்தரை அனுப்புனாரு ஒரு ரெய் நாட்போங்கே மூலம் அதிசயங்கள் நடந்தது அற்புதங்கள் நடந்தது ஆப்பிரிக்க கண்டமே அசைந்தது லட்சங்கள் கத்தர் பக்கம் திருப்பப்பட்டார்கள் ஒரு பில்லி கிரக அமெரிக்க கண்டத்தில் கத்தர் பயன்படுத்தினார் சொல்லுங்க அவர் மூலம் அங்கே லட்சக்கணக்கான மக்கள் தேவன் பக்கம் திருப்பப்பட்டாங்க ம் அமெரிக்க தேசத்துக்கு ஒரு அதிசயம் தோத்ரம் பில்லி கிரகம் ஆப்பிரிக்க கண்டத்திற்கு ஒரு அதிசயம் ஏன் இந்திய தேசத்திற்கு நான் ஒரு அதிசயமா இருக்க கூடாது என்ன பேச காண அவங்களை அழைச்சவர் தானே என்னையும் அழைச்சிங்க அவங்க வாசித்த பைபிளை நாங்களும் படிக்கும் அவங்களுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் தானே எங்களுக்கும் சொல்லப்பட்டுச்சு அவங்க மேலே இறங்கின அபிஷேகம் தானே எங்கள் மேலே இறங்கியிருக்கு எங்களையும் பயன்படுத்துங்க இல்லை லுயாவா அதிசயங்கள செய்வேன் காண பண்ணுவேன் செய்வார் ஆமாம் முதல்ல என்ன தான் அதிசயம் அடிமைத்தனத்திலிருந்து விட்டு ரெண்டாவது என்னவா அதிசயம் நம்ம பதினஞ்சு வருஷம் விசுவாசி இன்னும் என் வாழ்க்கையில் பிரச்சனை பிரஜனை பிரஜனை பிரச்சனைன்னு வெளியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னாலே நம்ம நம்ம ஆண்டவரை ரொம்ப குறைவாக மதிப்பிடுறோம்னு அர்த்தம் நம்ம ஆண்டவரை மற்றவங்கள்கிட்ட நம்ம குறைச்சி சொல்கிறோம்னு அர்த்தம் ராதிக்கிறேன் தான் ஜட்ஜுக்கு போகிறேன்னா பிரசனை கேட்குறேன் தான் ஆனால் ஆண்டவர் ஒன்றும் என் வாழ்க்கையில் செயல்படுற மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம மற்றவங்கள்கிட்ட நெகட்டிவாக கன்ஃபஸ் பண்ணுறோம் கத்தரை நம்ம குறை சொல்கிறோம்னு அர்த்தம் இல்லை தோத்தறான் இல்லை நம்ம எங்கேயோ தவறு பண்ணுறோம் அவரை ஒரு நாளும் குறை சொல்லிட முடியாது அந்த இடத்துல அவர் இருக்கவே மாட்டார் என்ன பேச்சக்கான நல்லா உக்காந்து யோசித்து பாருங்க எங்கேயோ ஓட்ட நம்மக்கிட்ட தான் இருக்குமே ஒளிய ஏசனா ஒரு நாளும் குறைவுகள் இருக்காது ஃபைட் பண்ணுங்க அவர்கிட்ட யுத்தம் பண்ணுங்க அவர்கிட்ட ஜோம் பண்ணுங்க சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை உரிமை கொண்டாடுங்க எங்க பிரச்சனை எங்க நான் மாறணும் எங்க நான் சரிப்படுத்துக்கணும் என்னோட பேசுங்க நான் சரிப்பட ஒப்பு கொடுக்குறேன் என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு கேளுங்க ரசிக்கப்பட்ட காலத்திலேருந்து எனக்குள்ள ஒரு வைராக்கியம் தோதரா ஆராதித்தா நல்லா ஆராதிக்கணும் பயில் படித்தா நல்லா பயில் படிக்கணும் பாட்டு பாடுனா நல்ல பாடு பாடு நல்லா ஆராதிச்சா நல்லா ஆராதிக்கணும் ஊழியை செஞ்சா நல்லா ஊழியை செய்ங்க நல்ல நான் ஆராதிக்கிறவர் நல்லவர் நான் அன்னைக்கே சொல்லுவேன் நான் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கவே மாட்டான்ண்டவரு நான் ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் பயன்படணும் ஏன்னா எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் நீ பயில் பிடிக்கும் போது அந்த கதாபாத்திரமாவே மாறிடும்பாரு தோத்தரா அல்ல இல்லையாவா ம் தோத்திரான் பாஸ்த்ரியா பிரசங்கத்தில் நான் கேட்ட சில ஒவ்வொரு பிரசங்கியார்கள் சொன்னதையும் நான் மறக்கவே மாட்டேன் பாஸ்திரியா சொன்னதில் ஒன்று தோத்தரா ஒரு உதாரணமாக கூட அவங்க பிரசங்கத்தில் சொன்னாங்க காலையில் அவர் முகம் பார்க்காம அவர்கிட்ட பேசாமல் வேறு யார்கிட்டையும் பேச மாட்டேன் காலையில் நான் பைபிளை படிக்காமல் வேறு எதையும் படிக்க மாட்டேன் அது அவர் பிரசங்கத்தில் அப்போது பல வருஷங்களுக்கு முன்னால் என் மைண்டில் ரெக்கார்டான விஷயம் அல்ல இல்லை சொல்லுங்கள் தோத்தரா இன்னொன்று சொன்னார் அவர் தோத்திரம் ரப்பரை கொடுத்து டயரை செய்ய சொன்னால் நீங்கள் எல்லாம் ரப்பரை செஞ்சிட்ருக்கிற சின்ன ரப்பரை செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் தோத்திரம் அதாவது சபையில் இருக்கிறவர்களை சீசர்களாக உருவாக்க சொல்லி சபையை கொடுத்தா எல்லா விசுவாசிகளாகவும் பலவீனமான ஆடுகளாகவுமே வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னார் இந்த ரெண்டு உதாரணத்தையும் நான் மறக்க மாட்டேன் அதை காப்பி அடித்து நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் அல்லையா சொல்லுங்க அப்பா ஆமேனா இப்படி ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற விஷயங்களை உள்வாங்கி அவர் என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறதுக்கு நான் அர்ப்பணிப்புக்க கரெக்டாக இருந்தேன்னா அவர் என்னை பயன்படுத்துறதுக்கு அவர் கரெக்டாக இருக்கார் அவங்கள பயன்படுத்துவார் இவங்களை பயன்படுத்துவார் ஆண்டவரை பிரிச்சு பேசாதீங்க ஆண்டவரை மட்டுப்படுத்தாதீங்க குறை சொல்லாதீங்க அவர் பார்வையில் எல்லாரும் ஒன்று தான் நமக்கு அவர் கொடுத்துருக்கிற வசனத்தையும் வார்த்தையும் வாக்கு தத்தத்தையும் நாம் எப்படி பார்க்குறோம் நாம் எப்படி நெருங்குறோங்கன்னு தான் வச்சு தான் அவர் நம்மளை பயன்படுத்துகிற விதம் இருக்கு மைதானத்துக்கு நடுவில் நேற்று சொன்னேன் பாருங்க ஒரு வெளிச்சம் நான் அவரை எவ்வளவு தூரம் நெருங்குறனோ அவ்வளவு தூரம் அந்த பிரகாசம் என் மேலே படும் பாருங்க இப்போ என் முகம் மட்டும் பளிச்சுன்னு இருக்கும் ஏன் ஃபோக்கஸ் லைட்டை எனக்கு நேராக வச்சுருக்காங்க தோத்துறா அல்லையா உங்களுக்கு லைட் வைக்கல அதனால் கொஞ்சம் மங்களாக தெரியுது அதுலேயும் அங்கங்கே கொஞ்சம் வெள்ளை லைட் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா தெரியுது வெளிச்சமே இல்லாத இடத்துல கண்ணங்கரே தெரியுது அல்ல இல்லையா சொல்லுங்க அப்பா அவ்வளோதான் அந்த வெளிச்சம் ஏசுநாதர் அவரை நம்ம நெருங்கி 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 போனால் என்ன ஒவ்வொரு நாளும் இன்னும் நான் நெருங்கி வர்றான்ண்டவர் இன்னும் நான் நெருங்கி வர்றேன் எனக்கு என் ஊழியத்தில் திருப்தி இல்லாண்டவர் இதுவரைக்கும் நான் பண்ண பிரயாணங்களில் திருப்தி இல்லாண்டவர் நான் கேள்விப்பட்ட என் ரட்சகர் நான் கேள்விப்பட்ட காரியங்களை இன்னும் என் கண்ணில் நான் பார்க்கலான்டவரு அஞ்சு சதமானம் ரெண்டு சதமானம் கூட பார்க்கல இன்னும் தொண்ணூத்தெட்டு சதமானம் தொண்ணூத்தஞ்சு சதமானம் என் வாழ்க்கையில் இருக்கதை பார்த்துட்டு தான் நான் பரலோத்துக்கு வருவேன் எங்கள் பிதாக்களை உமால பயன்படுத்த முடியும்னா எங்களையும் பயன்படுத்த உங்களால் முடியும் ஒரு பவுல ஒரு பேதுருவை பயன்படுத்த முடியும்னா ஒரு டேவிட் யாங்கி சோவை பயன்படுத்த முடியும்னா ஒரு ரெய்நாட் போங்கேவை பயன்படுத்த முடியும்னா ஒரு ஸ்மித் விக்கல்ஸ் ஒர்த்தை பயன்படுத்த முடியும்னா ஒரு டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை பயன்படுத்த முடியும்னா யூ கேன் யூஸ் மீ ஆல்சோ என்னையும் பயன்படுத்த உங்களால் முடியும் நீர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அதிசயங்களை என்ன கொண்டு செய்யணும் எங்களை கொண்டு செய்யணும் எங்க சபைய கொண்டு செய்யணும் ஒரு மோசையை பயன்படுத்தின கத்தர் உங்களை பயன்படுத்த போறார் அதிசயங்கள் நடக்கும் ஆமா அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை அதான் முதல் அதிசயம் அற்புத அடையாளங்கள் அதுதான் இரண்டாவது அதிசயம் அறக்க கூட்டத்தின் அழிவு அது மூன்றாவது அதிசயம் என்ன அரக்க கூட்டத்தின் அழிவு நேற்றே சொன்னேன் நான் அந்த சம்பவத்தை யாத்திராம பதினாலில் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுது ஜலம் திரும்பி வந்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமாம் நடந்தது என்ன ஸ்தோத்திரம் அந்த இருபத்தி எட்டு கடைசி பகுதி சொல்லுது ஆமாம் ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை எப்போ நான் பயில் படிப்பேன்னு சொத்துறோம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட சகோதரி வாழ்க அலையில சொல்லுங்க அப்பா ஆமாம் தலையை குனிய முடியலையே ஹலையிலே சொல்லுங்க அப்பா ஒரு தலை காணாமல் போச்சு ஆண்ட ஒரு காப்பாற்றுங்கப்பா இனி நான் பயில் படிக்க மாட்டேன் அலையிலே சொல்லுங்க அப்பா ஆமாம் நான் அப்படியே பார்த்துட்டு சொல்லிடுவேன் ஆமேனாவா பாருங்க ஒரு ஆத்மாவை மிஸ் பண்ணிட்டனே ஸ்தோத்திரம் சரி ஒரு எழுப்புதல் தான் இல்லை இல்லையா சொல்லுங்கள் நான் ஒரு எழுப்புதல் தான் ஒரு அடையாளம் ஸ்தோத்திரம் பிரசங்கம் பண்ணும்போதே ஒரு ஆள் எழும்புதுன்னா ஒரு ஆத்மா எழும்புதுன்னா எழுப்புதல் அல்ல இல்லையா நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா சரி கவனிங்க அதம பதம நானூற்றி முப்பது வருஷம் அடிமைப்படுத்தி வச்சிருந்த பார்வோன் அவன் சேன ஒரே அழிஞ்சிச்சு எங்களை அழிக்க எங்களை மேற்கொள்ள யாராலையும் எகிப்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் ஒரு பெரிய சக்கரவர்த்தி பார்வோன் மிரட்டுகிற சாம்ராஜ்யம் எகிப்துக்கு முன்னால் அன்னைக்கு எந்த ராஜ்ஜியமும் நிற்க முடியாது அவ்வளோ பெரிய வல்லரசு அவ்வளோ பெரிய பேரரசன் அவனுடைய ஆர்மியை ஒரே நாள்ல அற்றரசே இல்லாம பீஸ் பீஸ் ஆக்கினாரு கத்தரு நாங்க தான் மெஜாரிட்டி வா 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 எங்களை மேற்கொள்ள யாராலேயும் முடியாது கத்தருக்கு சொத்துற நீங்க கோட்டை போட்டு சொன்னாலும் சரி அரைக்கோட்டை போட்டு சொன்னாலும் சரி எங்க ராஜாவுக்கு முன்னாலே எந்த அறை கோட்டும் முக்கா கோட்டும் நிற்காது சார் பார்வோன் நிற்கலை சார் பார்வோன் வல்லம்ம நிக்க முடியல சார் ஒரு மோச இருந்தான்னா அவன் அழிக்கிறதுக்கு ஒரு பார்வோன் வருவான் முர்தகா இருந்தான்னா அவன் அழிக்கிறதுக்கு ஒரு ஆமான் எழும்புவான் தாவிது இருந்தான்னா ஒரு கோழியாத்தோ சவுலோ கிளம்புவான் ஆனா கத்திரிக்கோத்த ஆமை நல்ல இல்லையா அழிக்க நினைக்கிற கூட்டம் அழிஞ்சு போகுமே ஒழிய தேவர் தரிசனத்தை சுமக்கிறவ சப தேவனுடைய பிள்ளைகள் சரி ஏழாவது முறை வந்தாலும் சரி தோத்திரம் பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளுவது தேசத்தை சுதந்திரிப்போம்னா சுதந்திரிப்போம் தான் எங்க அம்மா தூங்குனா கூட நாங்கள் சுதந்திரிப்போம் அம்மாவை வச்சுக்கிட்டே அல்ல சொல்லுங்க அப்போ தூங்குற எங்கள் அம்மாவையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் சுதந்திரிப்போம் தோத்திரம் ஆமா அம்மாவை எழும்புற மாதிரி ஒரு அல்ல சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு ஊழியம் செய்ய பழகணும் தோத்திரம் உங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆத்மாவையே உங்களால எழுப்பி விட முடியலன்னா நீங்க எப்படி தேசத்தை எழுப்புவீ அல்லையே சொல்லுங்க உங்களை நம்பி ஆண்டவர் எப்படி தேசத்தை உங்கள் கையில் கொடுப்பாரு அலர்ட்டாக இருக்கணும் நானும் அலர்ட்டாக இருக்கணும் என் பக்கத்தில் இருக்கிற ஆத்மாவையும் அலர்ட்டாக வச்சுக்க நிறைய பேர் ஊழியம்னாலே என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேடை இருக்கணும் இந்த மாதிரி ஒரு மைக் செட் இருக்கணும் இந்த மாதிரி பத்து பேர் பரிதாபமாக உட்காந்துருக்கணும் தோத்திரம் அவங்களுக்கு முன்னால் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ காத்தர் சொல்லுகிறார் அக்கினி வல்லமை இறங்குகிறது அப்படின்னா தான் ஊழியம்னு நினைக்கிறாங்க நோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை பெல்லன்னா வச்சுருக்குறீங்க பாருங்கள் சூப்பர் ஊழியம் அல்லை சொல்லுங்க நான் விசுவாசியா இருந்தப்போ என் பக்கத்தில் ஒருத்தரும் உறங்க முடியாது வரங்கவே முடியாது தோத்திரம் எங்கள் பாசு எப்படா அல்லையா சொல்வார்னு வெயிட் பண்ணுவேன் தோத்திரம் என் பக்கத்தில் ஒன்று கத்திரிக்காய் நிறுத்து போட்டே இருக்கும் அப்படி அப்படியே தோத்துகிறோம் ஆமாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எங்கள் பாசு எப்படா அல்லையா சொல்லுவார் பாரு அவர் அல்ல ஒன்று தோத்திரம் வாயை திருப்பி அல்லையா ஒன்று திருப்பிக்கிறேன் அந்த காதை கிழிச்சிக்கிட்டு போயிடும் அல்ல இல்லையா தோத்திரம் அவ்வளோதான் எங்கள் பாஸ்ட் மொதல் இல்லையா நான் ரெண்டாவது இல்லையா அவங்க மூணாவது அல்லையோ அப்போ முழிக்கிற தான் அதுக்கு பிறகு தூங்குன்னு நினைச்சாலே என்ன வராதே ஏன்னா நான் போட்டால் அல்லையா தான் உள்ள கொட்டா 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 கொட்டான்னு கொட்டையுமே எங்கள் பாஸ்டரே என்னை அடிக்கடி சொல்லுவார் உன்னை பார்த்தாலே எனக்கு பாயிண்ட் வருதுடா அல்லையே சொல்லுங்க வரணும்ல என்ன பிரசங்கத்துக்காக அவர் ஜோமெண்ட்டு போறாரோ இல்லையோ நான் ஜோமெண்ட்டு போவேன் தோத்துறான் கூட கத்திர பேசணும்னு சில ஆளை பார்த்தா பாயிண்ட் போயிருதுரா பாயிண்ட் வருதுரா ஆளுகளை பாரு தோத்துறா அதை தாண்டி ஒரு ஆள் தூங்குதா அந்த ஆள் தட்டியா ஒரு அல்லையா சொல்லணும் தோத்துறான் கத்தருக்கு தோத்துறான் ஆமா அதிசயங்களை கத்தர் செய்ய போறாரு அறக்க கூட்டம் அழிய போகுது பலவானுடைய ஆவிகள் அழிய போது சபைக்கு எதிரான ஆவிகள் அழிய போது மந்திர சக்திகள் பில்லி சூனிய வல்லமைகள் அழிய போது உங்கள் ஆசிர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவிகள் ஒளிய வளர்ச்சிக்கு எதிரான ஆவிகள் வளர்ச்சிக்கு விரோதமாக போராடுகிற ஆவிகள் எல்லா பார்வனுடைய ஆவிகளையும் கத்தர் உங்க கண்களுக்கு முன்னால அழிக்கிறார் அதுதான் அதிசயம் அதுதான் அதிசயம் 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 ஒரு வல்லமையும் தப்ப போறதில்ல ஒரு எதிரியும் தப்ப போறதில்ல ஒரு பார்வனுடைய சேனையும் தப்ப போறதில்ல இந்த திருச்சபைக்கு இந்த ஊழியத்துக்கு இந்த ஊழியத்தின் வளர்ச்சிக்கு தரிசனங்களுக்கு எதிராக இதுவரைக்கும் போராடிக்கிட்டு இருந்த இதுவரைக்கும் கொக்கரிச்சுக்கிட்டு இருந்த செயல்பட்டுக்கிட்டு இருந்த எல்லா பார்வனுடைய வல்லமை ஆமானுடைய வல்லமை இந்த பகல் நேரம் ஏ சுமிச்சு நாள் அழிகிறது தீபாலா கராமானா ஒரு ஆமானா அழித்த கத்தர் ஒரு ஏரோதுவுக்கு முற்றுப்புள்ளி வச்ச கத்தர் ஒரு ஒரு சேனையும் அமிழ்த்தி போட்ட கத்தர் குடும்பத்துக்கு வாழ்க்கை நம்ம ஊழியத்துக்கு சபைக்கு தரிசனத்துக்கு விரோதமா லூயா லூயாத்திரம் மகிமையான ஒரு ஆலயம் எழும்பிய தீரும் அது கத்தருடைய ஆலயம் அது ராஜ்யம் இதுவரை கொக்கரித்தவன் இன்றைக்கு ஒழிகிறான் இன்றைக்கு அழிகிறான் அதிசயத்தை நான் செய்ய போறேன் அதிசயத்தை நான் செய்ய போறேன் அற்புதத்தை செய்ய போறேன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை 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 ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் பார்வோனை பார்த்து பார்த்து பழகணுங்க ஆமாம் மோசே வந்து சொன்னப்போ அவங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருக்கும் ஆமாம் நாங்கள் பார்க்காத பருவோனா நாங்கள் பார்க்காத அடிமைத்தனமாக பிரச்சனையாக இவன் கையிலேருந்தான் எங்களை விடுதலையாக்க போகிற ராண்டு வீடு இவனுக்காக அழிவு வரப்போகுது அப்படின்லாம் யோசித்திருப்பாங்க தோத்திரம் இன்னும் சொல்லப்போனால் யாத்திராவும் போனாலும் அதிகாரம் வரும்போது விடுதலையாகி கடற்கரைக்கு வந்துட்டாங்க ஆனால் பின்னாலேயே பார்வனுடைய சேனை விரட்டிட்டு வரும்போது சொல்லியிருப்பான் ஒரு குறிப்பு சொன்னல்ல நான் கேட்டீங்களா தோத்துறான் அவன் எவ்வளோ பெரிய மோசக்காரன் தோத்துறான் நாங்கள் எத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் மட்டுமா எங்கள் மாதிரி எங்கள் அப்பா மாதிரி அவ காலத்துலேருந்து அந்த பார்வனை பார்த்துட்டு இருக்கிறாங்க தோத்தரம் ஆமாம் அந்த எகிப்தியரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வந்தாரு மோச அப்படின்னாரு இப்படினாருன்னா பாருங்க பின்னாலேயே அப்படி கூட சொல்லியிருப்பாங்க இப்போ கூட நமக்கு தோத்துறான் ஆலயத்துக்கு அடுத்த விஷயங்கள் பேசும்போது ஆமாம் அப்படிங்கிற மாதிரி கூட தோணும்னு ஏன் உள்ளத்துல சொல்ல சொல்றாரு அல்ல சொல்லுங்க ஆமா இத்தனை வருஷம் பார்க்காதா இத்தனை வருஷம் அது பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு எண்ணம் இன்னைக்கு நம்முடைய இறுதியத்தை நிரப்பிட்டுன்னு சொல்றாரு அப்படிப்பட்டவர்களுக்கும் சேர்த்து பிரசங்கம் பண்ணுன்னு இப்போ எனக்குள்ள இருந்து சொல்றாரு இந்த நாள் அற்புதத்தின் நாள் இந்த நாள் வாசல்கள் துறக்கப்படுகிற நாள் உன் கண்களுக்கு முன்னாலேயே இத்தனை வருஷம் உன்னை துரத்தி கொண்டு வந்த எதிரி கூட்டம் அழிகிறது ஒரு அதிசயம் நடக்கிறது வாசல் திறக்கிறது திரும்பப்ப கையை உயர்த்தி நம்ம ஜோம் பண்ண போறோம் ஜவம் பண்ண போறோம் அல்ல லூயா நீங்க செய்ய போகிற அதிசயத்துக்காக நன்றி ஒரு பார்வோன் கூட்டத்தை அழிக்கிறீங்கப்பா எதிரிகள் அழியிறாங்கப்பா சபைக்கு விரோதமா உங்க ராஜ்யம் உங்க சபை உங்க திட்டம் உங்க ராஜ்யத்துக்கு விரோதமா இதுவரை எங்களை துரத்தின பலங்களுக்கு கலங்க பண்ணின பயமுறுத்தின எல்லா எதிர் வல்லமைகள் சத்துருவின் ஆவிகள் பார்வோனின் கூட்டம் அதிகார வர்க்கம் ஏசுவின் நாமத்தினால் இன்றைக்கே இன்றைக்கே நாங்கள் ஜபி

நடக்கிறது நன்றி ஆண்டவரே ராமாலா அதிசயங்களை செய்வே எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக பூமி எங்கும் செய்யப்பட்டுராத அதிசயத்தை அப்படின்னு போயிடாதீங்க பாஸ் பண்ணி தோத்துறோம் இன்னைக்கு அத ஆண்டவர் வலியுறுத்தி சொல்றாரு பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் கண்ணுக்கு முன்னால இந்த பகல் நேரம் நான் செய்கிறேன் உன் குடும்பத்துக்காக செய்கிறேன் உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக செய்கிறேன் சபைக்காக உன் ஜனங்கள் என் செய்கையை காண்பார்கள் அல்லே அதிசயங்களை செய்கிற தேவர் நம்மக்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று ரெண்டு காரியங்களை நான் பிரசங்கித்து முடிக்க விரும்புகிறேன் அவர் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் ஆமாம் ஒரு குடும்பமா தேவன் தெரிந்து கொண்ட ஒரு திருச்சபையா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது கத்தரையும் அவர் அழைப்பையும் கனம் பண்ணுங்கள் சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும் அவர் அழைப்பையும் கனம் கரம் கோர்த்து பயணம் செய்யுங்கள் சொல்லுங்க வெரி குட் கரம் கோர்த்து கர்ப்பத்தின் கனிகளையும் உட்படுத்துங்கள் சொல்லுங்க உட்படுத்துங்கள் காரணமான உறவுகளை கனம் பண்ணுங்கள் தோத்தரம் கடைசி வரை ஊழியம் செய்யுங்கள் அதிசயங்களை செய்வார் அவர் சொன்னார்னா கண்டிப்பா செய்வார் மோசையும் மோசையின் குடும்பமும் இதில் ஒரு முக்கிய பங்கு முதல்ல சொன்னார் கத்தரையும் அவர் அழைப்பையும் என்ன செய்யுங்க கனம் பண்ணுங்க யாத்திராவும் மூணா அதிகாரத்தில் குறிப்பாக வசனம் ஏழாம் வசனம் எட்டு ஒன்பது பத்து வசனங்களில் அந்த அஞ்சு வசனங்களில் மோசையோட தேவன் பேசுகிறாரு தான் மோசையை கொண்டு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத மோசைக்கு சொல்கிறாரு ஒரு அழைப்பு மோசையை தேடி வருகிறது தோத்தரம் இந்த அழைப்பை மோசை கனம் பண்ணாதான் அந்த அழைப்புக்கு மோசை தன்னை அர்ப்பணிச்சாதான் தான் அந்த அழைப்போட இணைஞ்சு அவர் பயணிச்சாதான் தோத்தரம் அதிசயங்கள் நடக்கும் தேவன் சொன்ன அந்த அதிசயங்கள் நடக்கும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அந்த அதிசயம் நடக்கும் அரக்க கூட்டத்தின் அழிவு அந்த அதிசயம் நடக்கும் அற்புத அடையாளங்கள் என்கிற அதிசயம் நடக்கும் அழைப்பு வரும்போது மோச ஆரம்பத்தில் அதை நிராகரிக்கிறார் தான் அவரால் அதை முடியல ஏற்றுக்க முடியல ஏன்னா வயசு எண்பது பதினோரா வசனத்திலிருந்து அதாவது யாத்ராகமம் மூணு பதினொன்றுலிருந்து யாத்ராகமம் நான்கு பதிமூணு வரைக்கும் அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அஞ்சு முறை மோச அழைப்பு என்ன செய்கிறாரு மறுதளிக்கிறாரு நெக்லெக்ட் பண்றாரு மறுக்கிறாரு வேணான்னு சொல்கிறார் என்னை விட்டுருங்க நான் எம்மாத்திரம் அப்படி சொல்கிறார் முதல்ல ஏன்னா வயசு இத்தனை வயசுக்கு பிறகா என்னை பயன்படுத்த போறீங்க எண்பது வயசு ஆகிப்போச்சு அவர் தான் சங்கீதம் தொண்ணூறு பத்தில் சொல்கிறாரு மனுஷனுடைய ஆயுசு வருஷங்கள் எழுபது பலத்தின் மிகுதியினால் எண்பது தோத்துற அப்போ மோசே தான் சொல்கிறார் ஒரு மனுஷனுக்கு பலத்தின் மிகுதினால் எத்தனை வருஷம் வரைக்கும் வாழலாம் எண்பது இப்போ அவனுக்கு வயசு எண்பது அந்த எரிகிற முட்சடி புதர்ல ஆண்டு அவரை தான் சந்தித்தப்போ அவருக்கு வயது எண்பது இப்போ அந்த பெர்த்டே கொண்டாடும் போது மோசம் எப்படி தெரியுமா கொண்டாடிப்பார் இது நம்ம சாகர வருஷம்டா அவர் தான் தெரியுமில்ல எண்பது லட்சத்து போறதுன்னு இந்த வருஷம் நம்ம வருஷம்டா ஜூன் மாசம் அக்டோபர்ல இந்த தெரியல சத்துருவா அப்படித்தான் அந்த தொடங்கி இருப்பான் ஆனா அழைப்பை அவன் அங்கீகரித்தால் அழைப்புக்கு அவன் தன்னை விட்டு கொடுத்தால் அடுத்த நாற்பது வருஷம் அதிசயங்களின் வருஷம் அற்புதங்களின் வருஷம் அவனுக்காக காத்து கொண்டிருந்தது நீங்கள் அழைப்புக்கு ஒன்று உங்களை கமிட் பண்ணாலே அழைப்புக்கு உங்களை அர்ப்பணித்தாலே அதிசயமாக அடுத்த நாற்பது வருஷம் அடுத்த பல வருஷம் உங்களை பயணப்படுத்த ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் இருக்கீங்களா இதுக்கு பிறகா என்னை பயன்படுத்த போகிறாரு இதுக்கு பிறகா என்னை கொண்டு அதிசயம் நடக்க போகுது இதுக்கு பிறகா என் கிராமம் மனம் திரும்ப போகுது இதுக்கு பிறகா என் புருஷன் ரசிக்கப்பட போகிறாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது வார்த்தை வந்துட்டுனா ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறே மட்டும் சொல்லணும் நான் சொல்லும் அப்புறம் சொல்றான் உம்முடைய நாமம் என்னவென்று கேட்பார்களே ஓஹோ யதராகமா மூணு ஆறுல இவன் கூட பேச ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்லி பேசுறாரு நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லி பேசுறாரு அந்த தெய்வத்துக்கு தான் கேட்குறான் உங்களுடைய நாமம் என்னவென்று கேட்பார்களே சொல்லிட்டு தாண்டா பேசினேன் கோமாளி அல்ல சொல்லுங்க அப்பா சரி விடு சரி விடு நீ நாம என்னன்னு புதுசாக கேட்குறானா உனக்கு ஒரு புது நாமத்தை சொல்கிறேன் எகோவா இருக்கிறவராகவே இருக்கிறு போய் அந்த நாமத்தை சொல்லு அல்ல இல்லையா சொல்லுங்க அடுத்து நாலு ஒன்றில் சொல்கிறான் அதெல்லாம் நான் போய் சொன்னால் என் வாக்குக்கு என்ன செய்ய மாட்டார்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் செறி விடு உன் கையில என்ன இருக்கு கோல் கீழே போடு பாம்பாயிடுச்சு திரும்ப தொடு கோலாயிட்டு இதே மாதிரி அங்க போய் நடப்பிச்சு காட்டு உன் கைய பையில போடு இப்ப எடு குஷ்டம் திரும்ப பையில போடு வெளியில எடு சரியா போச்சு இந்த ரெண்டு அடையாளத்தையும் போய் சொல்லு உன்னை நம்புவாங்க இருக்கிறீங்களா நான் எப்படி போய் சொல்லுவேன் நான் தான் திக்கு வாயினாச்சே நீ திக்கு வாயினோ முக்கு வாயினோ தோத்துறான் தோத்துற மனுஷனை படைச்சதே நான் தான்டா சிருஷ்டிச்சதே நான் தான்டா உன்னை பேச வைப்பேன் போ ஒரு கடைசியா நீ அனுப்ப சித்தமா இருக்கிற யாரே ஆகிலும் அனுப்பும் தான் இப்ப அனுப்பலாம்னு சித்தமா இருக்கேன் மேலே அல்ல சொல்லுங்க இப்ப நான் என்ன வேலை வெட்டி இல்லாமையா வந்து உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்னமோ சித்தம் இல்லையா இவனை தேடி நான் சித்தத்தை பற்றி தேவனுக்கே சொல்றான் சொல்லுங்க நீ என்னதான் காரைக்காலுக்கு அசைவு எழுப்புதல் நம்ம திருச்சபையை கொண்டுதான் இங்க உட்காந்துருக்கிற உங்களை கொண்டுதான் உங்களை கொண்டுதான் நீங்க என்ன நெக்ல பண்ணாலும் அவர் உங்களை விட போறது இல்லை அவருக்கு வயசு ஒரு பொருட்டு அல்ல லுயாவா எனக்கு அவங்கள மாதிரி பாட வராது பரவாயில்ல இவங்கள மாதிரி பேச வராது பரவாயில்ல எனக்கு திறமை கிடையாது பரவாயில்ல எனக்கு மூளை கிடையாது பரவாயில்ல அல்ல சொல்லுங்க ஒத்துக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம் அதுமாரி மூளை இல்லையா நீ முதல் செலெக்ஷன் ஏன்னா அவரே உனக்கு மூளை ஆவார் தேவனே உனக்கு ஞானம் ஆவார் ஏன்னா கொஞ்சோண்டு மூளை இருந்தால் கூட நம்ம ஏசுனாரே குழப்பி விட்டுருவோம் தோத்துறோம் அதனால் மூளை இல்லைன்னா முதல்ல செலக்ட் பண்ணிடுவார் அல்ல சொல்லுங்க இன்னும் சொல்ல போனா அதனால தான் நம்மளை செலக்டே பண்ணியிருக்கிறாரு பேச்ச பேச்சக்கான அது ஆபிராம நூறு வயசுல சொல்லுவான் தோத்துறான் நூறு வயது பிள்ளை பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதானவள் பிள்ளை பெறுவாளோ ஆண்டவற்ற தோத்துறான் ஓஹோ உனக்கு வயசு நூறாடா பாடுறா உன் மனைவிக்கு தொண்ணூறு ஆடா அது கூட நீ சொல்லி தாண்டா எனக்கே தெரியுது இது கூட தெரியாம நான் தேவனா இருக்கேன் பாரு உன் நீ எனக்கு சொல்லி கொடுக்குற கோமாளி அல்ல சொல்லுங்க ஏய் நான் உன்னை செலக்ட் பண்ணும்போது உனக்கு என்னடா வயசு எழுபத்தஞ்சு உன் மனைவிக்கு என்னடா வயசு அறுபத்தஞ்சு அப்ப நீங்க ரெண்டு பேரும் இளங்கப்பலா கப்புளா தோத்துறான் அப்பவே கிழவியும் கழுவீந்தாண்டா ஒன்னு சொல்லவா இப்ப இல்ல நீ அன்பிட்டு அப்பவே நீ அன்பிட்டு தான் தோத்துற நீ அன்பிட்டு தெரிஞ்சுதான் உன்னை செலக்டே பண்ண என்ன பேச்ச காணா அதனால ஒரு நாள் இந்த அழைப்ப மறுத்து பேசவே கூடாது நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டியது என்ன சபையில இந்த பொறுப்புல வச்சிருக்கிறாரா எனக்கு சபையில இந்த அழைப்பை கொடுத்துருக்கிறாரா அலையில சொல்லுங்க அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் என்னை அர்ப்பணித்து நான் டிராவல் பண்ணுவேன் அதிசய நடக்கும் கற்றுரையும் அவருடைய அழைப்பையும் என்ன செய்யுங்கள் கனப்படுத்து ஆறில் பவுல் சொல்றார் சகோதரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி நம்ம ஞானிகள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை வல்லவர் அநேகர் இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் கத்தர் தெரிந்து கொண்டார் அவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு அழைக்கல ஏதோ ஒன்ன செய்ய போறாரு விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு அமேனா ஒரு ஓட்டக்கப்பவே பயன்படுத்த ஓனரால முடியும்ண்ணா தோத்தரம் பத்து ரூபா கொடுத்து வாங்கின கப்பவே தோத்திர வாய் கிழிஞ்ச பிறகும் பயன்படுத்த அவரால முடியும்ண்ணா அவர் ரத்தத்தை விலைக்கிரயம் கொடுத்து என்ன வாங்கியிருக்கிறார் என்ன நிச்சயம் பயன்படுத்துவார் என்னை அழைச்சிருக்கிறாரு இந்த சபையில் ஒரு ஜப பங்காளனா நான் ஒரு சுபிசஸ் அறிவிக்கிற ஆளா ஒரு உபவாசிக்கிற ஆளா என் பாசு கூட கரம் கோர்க்கிற ஒரு பாத்திரமா ஒரு ஊராக ஒரு ஆரோனா தோற்றுறோம் என்ன ஒரு அழைப்பில் இந்த சபையில் உத்தரவாதத்தில் தரிசனத்தில் இருக்கிறாரு எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு எதுவோ அந்த அழைப்பில் நான் நிலச்சிருப்பேன் சிலரை சுவிசேசகரா சிலர அப்போ சிலரா சிலர போதகிறார் சிலரை மேய்பரா ஆண்டு அழைச்சிருக்கிறார் ஒவ்வொருத்தரையும் ஒரு நோக்கத்தோட அழைச்சிருக்கிறாரு என்னை எதுக்கு அழைச்சிருக்கிறாரோ என்னை கையால் அழைச்சிருக்கலாம் என்ன காலால் அழைச்சிருக்கலாம் என்ன கண்ணால் அழைச்சிருக்கலாம் என்னை ஜெபத்துக்கு அழைச்சிருக்கலாம் என்ன சின்ன பிள்ளைங்க ஊழியத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்ன தோத்துறான் ஒரு வாலிபர் ஊழியத்தை செய்கிறதுக்கு தேவன் தெரிஞ்சிருக்கலாம் இன்னைக்கு என்னை எதில் ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு என்னை அர்ப்பணிச்சு நான் ட்ராவல் பண்ணுவேன் நீங்கள் சொன்னால் நம்ம சப மூலம் இந்த பட்டணத்துக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது இந்த பட்டணம் ஒரு அதிசயத்தை பார்க்க போகுது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை விடுதலை வரப்போகுது அரக்க கூட்டத்துக்கு இந்த பட்டணத்தின் பலவானுடைய ஆவிகள் இந்த பட்டணத்தில் செயல்படுகிற எல்லைப்புற ஆவிகள் வானமண்டல் ஆவிகள் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் ஆவிகள் ஒட்டுமொத்தமாக அழிய போகுது சபைக்குள்ள அற்புத அடையாளங்கள் நடக்க போது மறித்த சடலங்கள் உயிரோடு எழும்ப போது ஓடி வரப்போறாங்க ஜனங்கள் அல்ல லூயாவா ஒருவேளை தோத்துறோம் என் ஆவியில் உந்தப்படுறத நான் சொல்கிறேன் தோத்துறோம் இந்த பில்டிங்கை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டோடைய சிந்தனையில் இதை விட பெரிய பல மடங்கு பில்டிங்கை கத்தர் வச்சிருக்கிறாரு அதற்கு நேராக கத்தர் நடத்துவார் தேவன் நம்முடைய சிந்தனைக்கு எட்டாதவைகளை செய்கிறவர் அதிசயம் நடக்க போ கத்துறையும் அவருடைய அழைப்பையும் கரம் கோர்த்து பயணம் செய்யுங்கள் நாலு இருபது யாத்திராகம்ம நாலு இருபது சொல்லுது தோத்திரம் மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதியின் மேல் ஏற்றி கொண்டு எகித்துக்கு என்ன செய்தான் திரும்பினான் ஆரம்பத்தில் தோத்திரம் மோசே அழைப்பை அப்படி இப்படி அவன் யோசித்தாலும் நான் தான் என்னை தவிர வேறு தேவ திட்டம் இல்லை அப்படின்னு ஒரு தெளிவு அறிவு மோசைக்கு வந்த உடனே இப்போ தான் மட்டும் இல்லை தன்னுடைய மனைவி தன் பிள்ளைங்க எல்லாரும் அந்த அழைப்போட கரம் கோர்த்து இணைந்து இசைந்து ஒருமணப்பட்டு பயணிக்கிறார்கள் எனக்கு சிப்பொராள் ரொம்ப பிடிக்கும் தோத்திரம் ஆமாம் ம் ஓடினார் எகிப்து தேசத்துல இருந்து யார் மோஸு நாற்பது வயசில் ஒன்றவர் சிக்கினார் சிப்போராளிடம் அது இல்லை சொல்லுங்கள் அடுத்த நாற்பது வருஷம் சிப்போராளோட தான் தோத்தரம் ஆமாம் அவ வீட்டில் தான் எல்லாம் சொர் இவருக்கு வாழ்க்கையை அங்கே தான் மாமனார் ஆடு தோத்திரம் அம்மா கொழுந்தையாரே நிறையா பேர் இருந்தாங்க அலையிலே சொல்லுங்க அப்போ ஒரு பெரிய குறுப்பு தோத்திரம் அங்கே போய் இருக்கார் இப்போ அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சத்தம் கேட்டு ஆண்டுடைய அழைப்பை பெற்று வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பார் தோத்திரம் நான் அப்படி நினைக்கேன் பரவாயில்லம்மா கேட்டிருப்பா என்ன லேட்டு தோத்திரம் சில வீட்டுகளில் பாருங்கள் என்ன லேட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட்டு கல்லையே சொல்லுங்கள் அப்பா என்ன லேட்டுன்னா அன்னைக்கு கலவரம் ஸ்டார்ட்டுன்னு அர்த்தம் தோத்திரம் அப்போ என்ன லேட்டுன்னு கேட்கக்கூடாதா தோத்திரம் இல்லை கேட்கலாம் என்னங்க லேட்டு அப்படிங்கிறதுக்கும் என்ன லேட்டு அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் அதுலேயும் சில ஆளுங்க அப்படி கூடி வந்தீங்களோ சோலி முடிஞ்சு சில சொல்லுங்க அப்படி கூடி வந்தீங்களோ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் தோத்தரம் சிப்பரழமை ஒரு வேளை கேட்டிருப்பா என்ன லேட்டு அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி கத்தர் வந்தாரா முச்சடி புதரில் என் கூட பேசுனாரா எகித்துக்கு போச்சு சொல்கிறாரு எல்லாம் காதில் வாங்கிட்டு அவர் என்ன சொல்லியிருந்திருக்கலாம் தோத்தரம் இப்படி யோசிப்போமே முதல் ஆப்ஷன் ஆ தோத்தரா இப்போலாம்மா என்ன சொல்லிக்கலாம் ஓஹோ அன்று கூப்பிட்டாரோ போப்பறீங்களாக்கும் நாற்பது வயசில் உங்களை பயன்படுத்தாத ஆண்டவர் எண்பதில் பயன்படுத்த போகிறாராக்கும் இத்தனை வயசுக்கு பிறகு போய் ஆடு மேய்க்கிற வேலையை பார்ப்பீங்களா போகிறாராம் எகிப்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கலாம் ஓஹோ போகணுன்னு வண்டியே நான் சொல்கிறத நீங்கள் என்னைக்கு கட்டியிருக்கீங்க தோத்துறான் இந்த நாற்பது வருஷத்தில் ஒரு நாள் என் பேச்சை கட்டுருப்பியே தோத்துறான் இத்தனை வருஷம் பேக்கேஜ் பேச்சை கேட்காத மனுஷன் இன்னைக்கு கட்டுறோம் வரிய வாங்க ஏற்கனவே வயது எண்பது இதுக்கு பிறகு இங்கே இருந்தாலும் ஒன்று தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒன்று தான் கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் இல்லை இல்லையாவா தேர்ட் ஆப்ஷன் தொத்துறா தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கலாம் நீங்கள் போக வேண்டியதா நீங்க போக வேண்டிதான் உங்க ஆண்டவர் உங்க ஜனம் உங்க ஜனத்தை விடுதலையாக்க உங்க ஆண்டவர் உங்களை அழைச்சா சாக வேண்டியதான் நான் எதுக்கு வரணும் இங்கே எனக்கு அப்பா இருக்காக இங்க சொத்து இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு சகலம் இருக்கு நான் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இங்க இருந்துட்டு போறேன் நீங்க போங்க உங்க பிள்ளைகளை உங்க ஜனத்தை மீக்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா சிப்பரளா போர்த் ஆப்ஷனுக்கு போயிட்டா என்ன போர்த் ஆப்சன்றிங்களா நானும் வருவேன் அல்ல சொல்லுங்க அப்போ ஆண்டவர் ஒரு கூப்பிட்டுருக்காரா அழைப்பா தேவ ஜனத்தை மீட்கிற விஷயமா செத்தாலும் பரவாயில்ல போற நாம திரும்பி வருவோமா தெரியாது பார்வோன் ஏற்கனவே மோசமானவன்னு பல முறை நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளை கொன்னாலும் கொள்ளலாம் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல தேவனுடைய அழைப்போட திட்டத்தோட இணைஞ்சு கரம் கோர்த்து உங்களோட நானும் பிள்ளைகளும் டிராவல் பண்ணுவோம் அல்லையா லுயாவா கரம் கோர்த்து தோத்துறோம் ரெண்டு பேர் வர்ற மாதிரி சொல்லுங்க கரம் கோர்த்து வந்தார்கள் அலைய சொல்லுங்க ஒரே கலர்ல அலையில சொல்லுங்க குடும்பத்தில் கணவனோட மனைவி மனைவியோட கணவன் சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்மளால என்ன முடியல கரம் கோர்க்க முடியல ஒரு குடும்ப செவம் ரெண்டு சேர்ந்து ஜபிக்குதா நீ அங்கிட்டு செஞ்சு நீ அங்கிட்டு பண்ணிக்க நான் அங்கிட்ட அவன் பார்த்து பண்ணிக்கிறேன் தோத்துறோம் இல்லைன்னா நீ குடும்ப சுவாமே வேணாம் ம் தேவனுக்கு அடுத்த விஷயங்களில் ரெண்டு பேரும் ஒரு மனப்படுறது அதுவே அதுவே சச்சா கட்டடிக்கிறதா இருக்கட்டும் இன்னும் கல்யாணத்துக்கு போகலாம் சரிங்க நான் நினைச்சேன் நீங்கள் சொல்லிட்டீங்க அல்ல இந்த வாரம் தசம் வாங்க கொடுக்க வேணாம் என் புருஷன்னா நல்ல புருஷன் அல்ல இல்லையா சொல்லுங்கள் யாரு கிடைக்கும் இந்த மாதிரி புருஷேன் தோற்றுறாங்க நாளைக்கு அதுக்கு என்ன பண்ணுவோன்னு யோசிக்கிட்டு இருந்தேன் தசவாத்தில் கை வைக்கலான்ட்டீயா சூப்பர் அல்லியா உம்மா ஹூ அல் அப்படின்னு தேவனுக்கு எதிரான விஷயம் என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் ரெண்டு பேரும் செஞ்சான் ஆனால் சர்ச்சுக்கு வர்ற காரியம் ஊழியத்துக்கு போற காரியமா ஒரு ஆள் முடிவெடுத்தால் ஒரு ஆள் குறுக்க நிற்கிறது இன்னைக்கு போய் ஆகணுமா இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி ஆக்கு ஆக்கணும் குடும்ப ஜபம் ம் குடும்ப ஜெபனாலே அண்ணன் சொல்லுவார் எனக்கு உடம்பெல்லாம் முறிக்குது அப்படிம்பாரு உடனே குடும்ப சபத்தையே முறிச்சிடுறது அக்காவுக்கு என்ன சொல்லணும் அக்காவுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஆ சிப்பராள அம்மாவுக்கு மாதிரி அக்காவுக்கு ரெண்டு ஆப்ஷன் முதல் ஆப்ஷன் ஏங்க அது என்ன எப்போ குடும்ப ஜபனாலும் உங்களுக்கு உடம்பு முறிக்குது முறிக்குது முறிக்கணும் குடும்ப ஜபத்தை முறிச்சிடாதியே போய் மூலையில் உட்காருங்க நானும் பிள்ளைகளுமாவது பாட்டு பாடி என்னச்சிக்கிறோம் ஜபிச்சுக்கிறோம் இது ஆப்ஷன் நம்பர் ஒன்று ஆப்ஷன் நம்பர் ரெண்டு என்ன இங்க வாங்க வாங்க இங்க தோத்துடுறோம் குடும்ப ஜபனாலே எஸ்கேப் பார்க்கறது நடுவில் முட்டி போடு பாடுங்க முட்டி நடுவில் தோத்துறோம் இல்லைன்னா சும்மாவது முட்டி தோத்துறோம் அஞ்சாறு பத்து இருந்தா ரொம்ப வசதி அல்ல சொல்லுங்க அப்போ நல்ல ரவுண்டா முட்டி போடுங்கடா தோற்றுறோம் இன்னைக்கு பாட்டு பாடுறோம் ஆவியானவரை இறக்குறோம் இயேசு தஞ்சயம் இந்த குடும்ப ஜபம் வரும்போதெல்லாம் முறிக்குது முறிக்கின்றாரு அந்த ஆவி இன்னைக்கு என்ன செய்யறோம் முறிக்கிறோம் நம்ம அக்கா மூணாவது ஆப்ஷனுக்கு போகுது அது என்ன மூணாவது ஆப்ஷன் ஆ உங்களுக்கே உடம்புக்கு முடியலையா உங்களுக்கே உடம்பு முறிக்குதா அப்புறத்துக்கு குடும்ப சவம் நாளைக்கு பண்ணிக்கிறலாம் அப்படின்னு அந்த பேயோட இந்த பேயையும் சேர்ந்து குடும்பத்தில் இருக்கிற ரெண்டு பிள்ளைகளையும் பேயாக்கி ஆக மொத்தம் குடும்ப சபத்தையே முறிச்சிருது இப்போ நான் உங்களை சொன்னா தானே யோசிச்சு பேசணும் நான் படுக்க பொதுவாக பேசுகிறேன் யோ எங்களை தான் என் குத்துற மாதிரி இருக்கு அப்படியா வாழ்க வளமுடன் மனம் திரும்புங்க சொல்லுங்க சொல்லுங்க என்ன பேச்ச காணா கத்தர் காரியமா சாகிறதா இருந்தாலும் சரி கரம் கோர்ப்பேன் கணவன் மனைவியோட மனைவி கணவனோட பெத்தவக பிள்ளைகளோட கரம் கோர்த்து குடும்பத்தில் ஒரு மனம் ஆமின்னு சொல்லுங்க அப்போ எத்தனை குடும்பத்தில் புருஷனும் மனைவி பேசுறது இல்லை தெரியுமா ஆறு மாதம் ஆச்சு பல குடும்பத்தில் ஆனால் ரெண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்றது தோத்தரா ம் சரியா சாகாம அடக்கம் பண்ணனால தான் பிரச்சனை ஆ பேசுறதே இல்லை பெத்த பிள்ளைகள்கிட்ட பேசுறது இல்லை இங்க வந்தா கைதட்டி பாடி மகிழ்ந்தே ரபோம் ஏன்னா பாட்டு ஆரம்பிச்சாங்க அந்த பாட்டு தான் பாடுறாங்க அல்ல சொல்லுங்க ஏசு என்கோ டம்பம் உண்டு போட்டு தள்ளும் நேரம் பன்று உண்டு ஏசு குடும்பமா அலையா யோசித்து பாருங்க இன்னைக்கு அந்த ஆவிகள் நம்ம விட்டு வெளியேறட்டும் இசைவு ஐக்கியம் மனம் அதுதான் அதிசயத்தை பார்க்க வைக்கும் சிப்பொருள் அங்க கலவரம் பண்ணல அம்மா அங்க குழப்பம் பண்ணல கணவன் வந்து தேவனுடைய திட்டத்தை அழைப்ப சொன்னப்போ கணவனோட இணைஞ்சு குடும்பத்துல பிள்ளைகளை இழுத்துக்கிட்டு பிரயாணம் பண்ணுகிற ஒரு ஆவி கைய உயர்த்தி அலில்லையா சொல்லுங்க கற்பத்தின் கனிகளையும் உட்படுத்துங்கள் கற்பத்தின் கனிகளையும் நீங்கள் தோத்திரம் இந்த நாலு இருபதுல படிக்கிறோம் குடும்பமாக போகிறாங்கன்னு சந்தோஷம் ஆண்டு ஒரு சந்தோஷப்பட்டிருப்பார் ஆனால் அந்த நாலாதிகாரம் இருபத்தி நாலாவது வசன வசிக்கும் வாசிக்கும் போது வழியிலே தங்கும் இடத்தில் கத்திரவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் அப்பொழுது சிப்போராள் கடுக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்தருடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் காலனுக்கு முன்பாக எரிந்து நீர் இணைக்கிற ரத்த சம்பந்தமான புருஷன் உடனே கத்தர் ஒதுங்கிட்டாரா இது என்னத்தை சொல்லுது அப்படின்னா நீ என்னதான் அழைப்புக்கு அர்ப்பணிக்கிற மோசேவாக இருந்தாலும் அந்த அழைப்போட இணைஞ்சு போகிற சிப்போராளா இருந்தாலும் தோத்திரம் பெரிய வாக்குத்தத்தை உன் குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் உன் பிள்ளைகளும் தோத்திரம் சத்தியத்துக்கு உட்பட்டிருக்கணும் மோச பெரிய அழைப்பு உள்ளவர் தான் லட்சங்களை தேவ பக்கம் திருப்ப போறாரு விடுதலையாக்க போறாரு பார்வனுக்கு முன்னால் நிற்க போறாரு அரக்க கூட்டத்துக்கு அழிவை கொண்டு வர பெரிய ஆள் தான் அதுக்காக பிள்ளைகளை சும்மா விட்டுற முடியாது நிறைய பேர் வீட்டுகளில் நான் ஜெபிக்கிறேன் நான் ஜச்சிக்கு போகிறேன் நான் கத்திர தேடுறேன் நான் ஆராதிக்கிறேன் நான் ஒளிஞ்சிறேன் நாங்கள் குடும்பமாக ரெண்டு பேரும் போகிறோம் புரிசனாட்டியும் போகிறோம் பிள்ளையே அது வீட்டில் இருக்கட்டும் சார் அது படிக்கட்டும் சார் அது நீ அது அது பொறுமையாக அப்புறமா அதை வரட்டும் சார் இப்போ என்ன அவசரம் கட்டாயம் அப்படின்னு சிலர் பிள்ளைகளை தேவனுக்கு எடுத்த காரியங்களில் இன்வால்வ் பண்ணுறதில்ல அன்னைக்கு விருத்த சேன உடன்படிக்க மாறாத உடன்படிக்க அன்னைக்கு அதை செஞ்சே ஆகணும் பழைய பாட்டில் அது தெரியும் போனவர் கல்யாணம் பண்ணிட்டாரு பிள்ளைய பிறந்த எத்தனை நாள் ஆச்சு இத்தனை வருஷங்கள் ஆச்சுன்னு தெரியல ஆனா இது வரைக்கும் அந்த விருத்தி சேர்ந்த உடன்படிக்கைக்குள்ள வரல பிள்ளைகளுக்கு அதை செய்யல ஒருவேளை சிப்பராள்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம் சிப்பராள பேச்ச கேட்காம இருந்திருக்கலாம் இவ்வளவு நாள் அதை செய்யாம இருந்திருக்கலாம் பட் இப்போ ஆண்டவர் குறுக்க வந்து நின்ன உடனே சிப்பராள அம்மாவுக்கு தெளிவு வந்துருச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம் பிள்ளைகளை உட்படுத்தாம இருக்கிறோம் பிள்ளைகளை சத்தியத்துக்குள்ள கொண்டு வராம இருக்கணும் உடனே அவ விருத்தி சேதம் பண்ணாலாம் கத்தர் ஒதுங்கினாரா கையை உயர்த்தி ஆமேனா நீங்க கடைபிடிக்கிற சத்தியத்தை உங்க பிள்ளைகளையும் கடைபிடிக்க வைங்க நீங்க கத்திர கணம் பண்றீங்களா உங்க பிள்ளைகளை கணம் பண்ண வைங்க ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வாங்க ஆரானிக்கு அழைச்சிட்டு வாங்க ஊழியத்தில் வழங்க தோத்தரா பிள்ளைங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க கேர் எடுக்கல அப்படின்னா பின்னால ரொம்ப பரிதாபகரத்தை சந்திக்க வேண்டியதா இருக்கும் என்ன பேச்ச பேச்சகான சிலர்லாம் பிள்ளை சில வீட்டில் பிள்ளைகளை பார்த்துருக்கேன் நல்ல இன்வால்மெண்ட்டாக இருக்கும் சர்ச்சுக்கு வரும் வாலிபர் கூட்டத்துக்கு வரும் ஜபத்துக்கு வரும் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கும் ஆனால் பெத்தவகை தோத்திரம் அதில் பிடிச்சி 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 பின்னால் எழுக்கிறது தோத்திரம் டா சும்மா சச்சு சர்ச்சுன்னு போகாத சும்மா வாலிபர் கூட்டம் வாலிபர் கூட்டம் போகாத அப்புறம் அப்படியே பாஸ்டிவ் ஒன்று பாஸ்டர் ஆயிருக்குறாரு ஓஹோ பாஸ்டிவ் பாஸ்டராக தான் ஆக்குவோம் நாங்கள் என்ன சமையல் மாஸ்டராக ஆக்குவோம் அல்ல இல்லை சொல்லுங்கள் ஆப்போம் அப்புறம் பாஸ்டர் பாஸ்டர் ஆக்கிடுவார்னா அப்போ பாஸ்டர்னா உங்களுக்கு அவ்வளோ பரிதாபரமான தொழிலா அப்புறம் எனக்கு பிரசவம் முடிஞ்சோன்னா எங்களுக்கு முன்னால் வந்து ஐயா 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 நிற்கிறீங்க நாங்கள் ஜோமன்னா பண்ணால் அற்புதம் தெரியுதுல ஆண்டு சோம் கொடுக்குறாருன்னு தெரியுதுல என்ன பேச காணா உலகத்தில் இருக்கிற எத்தனை பதவியை விட மகா மேன்மையான உயர்வான பதவி தேவனுக்கு ஊழியம் செய்கிற பதவி பாஸ்டர் ஆயிருமா பிள்ளைய அவனுக்கு ரொம்ப இளக்கரமாக போச்சேன் ஸ்டான்லி கண்ட்ரோலாக பேசுகிறா கையை உயர்த்தலையே சொல்லுங்க நான் தான் சார் லேமேன்னு சொல்லுங்க ஒருவாள் அவரை சொல்கிறேன் சரிங்களா நான் தான் சார் லேமேதா அதுங்க ஜபத்தில் இருந்த நம்மட்ட கம்ப்ளைண்ட் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் பயில் படிச்சுக்கிட்டே இருக்கான் நாங்கள் சொல்லணுமா பாட எடுத்து படிக்க சொல்லுங்க பாஸ்டர் தொட்டவே மாட்டேங்கிறான் எப்போ பார்த்தாலும் பயில் படிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு எங்கக்கிட்டே கம்ப்ளைண்ட்டு நாங்கள் உடனே கூப்பிட்டு ஏன்டா உங்க அம்மா சொல்லுதுரா பேச்சை கல்றா உங்க அம்மா பேச்சை கட்டு தூக்கி ஓரமா வச்சிடறா அப்படி நாங்க சொல்லணுமா தான் எங்களுக்கு சோத்த போட்டு உசுரோட கொரோனால கொல்லாம ஏசுநாதர் ஊழியக்காரனா வச்சிருக்காரு அதம் அப்பம் வேணாம் அல்ல சொல்லுங்க அப்படி பிள்ளைகளை பார்த்து நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் வடா ராசா ராசா உன்ன மாதிரி புள்ள ஐயோ தோத்தரம் தவறான இடத்துல பிறந்துட்டியாடா அல்ல சொல்லுங்க நீ பைபிள் படிக்கணும்னு உங்க அம்மாவே சாட்சி சொல்லுதடா இந்த காலத்துல இப்படி பிள்ளைக சொத்துடா இது சொது எவ்வளவு பெரிய மகிமையான விஷயம்டா உங்க அம்மா பேச்சா கேட்காத அது தாய் இல்லா பேய்டா பேயிடா அது பேச்சா கேட்காதடா கேட்டா நீ வேணா போயிருடா இன்னும் பயிர் பண்றா இன்னும் ஜோம் பண்ணுறா இன்னும் ஆவியில் ஒரு நாள் வரும் அந்த பேயை தாய் ஆக்கிரலாமடா அந்த பேயை தாய் ஆக்கிரலாமடா அப்படித்தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போமே ஒழிய நீ சொல்கிற மாதிரி உன் பிள்ளைய பயில் படிக்கிறத நிறுத்துங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டோம் நல்ல சொல்லுங்க சில அக்கா மாற கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை இது மட்டும் வரும் ம் எங்கம்மா பிள்ளைகளை எங்கே பிள்ளைங்களை கேட்கா அப்படின்னு கேட்டால் படிக்குது பாஸ்டர் படிக்குது பாஸ்டர் இல்லை நடிக்குது சிஸ்டர் அக்கா நடிக்கிறான்றேன் இல்லை நான் கேட்க நான் கேட்கேன் பகல் பத்து மணிக்கு பகல் பத்து மணிக்கு நம்ம எல்லாம் சச்சுக்கு வந்துடுறோம் குடும்பத்தில் எல்லோரும் சச்சுக்கு வந்துடுறோம் நம்ம பிள்ளை வீட்டில் தனி அறையில் அதுலேயும் ஒரு பெரிய டிவி பெட்டி பேய் பெட்டி தோற்றுறோம் அது வீட்டில் இருக்குது அப்புறம் இந்த சின்ன பெட்டி இருக்குது தோற்றுறோம் இது ரெண்டையும் அவன் கையில் வச்சுக்கிட்டு கண்ணுக்கு முன்னால் வச்சுக்கிட்டு யார் இல்லாத நேரத்தில் அப்படி பாட புஸ்தகத்தை பெரட்டி மௌரிய பேரரசை நிறுவியவர் சந்திரகுப்தம் மௌரியர் சந்திரகுப்தம் மௌரியர் முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர் பாபர் தாஜ்மஹாலை கட்டியவர் ஷாஜகான் இல்ல கொத்தனாரு அப்படின்னு அவன் படிப்பான் அதை நீ நடிச்சுக்கிட்டு சொல்லுவ நாங்கள் நம்பணுமா உனக்கே ஓவரில் சொல்லுக்கா அவன் நம்ம இருக்கும்போதே பாடபுஸ்தகத்தை படிக்க மாட்டான் அப்படியே புஸ்தகத்தை படித்தாலும் இப்படி இப்படி படிக்கான் இப்படி இப்படி நம்ம வரும்போது இப்படி இப்படிமா தோத்துறான் நம்ம பக்கத்தில் போறோம்னா அப்படியே டேர்ன் பண்ணுவான் அதையும் தோற்றுறான் அப்படியே டேர்ன் பண்ணுவான் சில ஆள் பார்த்திங்கன்னா கட்டில் மூளைக்கு போயிடுவான் மூலையில் அங்கே யாருமே அங்கே அவன் ஏரியாவுக்கு போக முடியாது மூளை அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் பாட புத்தகத்தை படிக்கல உள்ளே என்னமோ வச்சிருக்கான்னு அர்த்தம் எல்லாம் முழிக்கிறத பாரு திருவிழாவில் காண போன மாதிரி நம்ம இருக்கும் போதே அவன் சரி இருக்க மாட்டான் அப்புறம் அவனை வீட்டில் விட்டுட்டு படிக்க விட்டுட்டு வந்திருக்கிறேன் சொன்னா எப்படி புள்ள வளர பிள்ளைகளையும் கத்தருக்கு சத்தியத்துக்கு உட்படுத்துங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் காரணமான உறவுகளை கனம் பண்ணுங்கள் குடும்பமா வந்திருக்கிற உங்களுக்கு கத்திருந்த ஆலோசனையை சொல்ல சொல்றாரு இங்கே நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துக்கு வந்தால் யாத்திராகமும் நாலு பதினேழில் இவ்வளோ பெரிய அழைப்பு கத்தருக்கு ஸ்தோத்திரம் மோசைக்கு வந்திருக்கு தோத்திரம் பதினெட்டு பதினெட்டு நாலு பதினெட்டு தன் மாமனாகி எத்திரோயத்துக்கு வந்து நான் எகித்தில் இருக்கிற என் சகோதரருக்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் அப்பொழுது எத்திரோ மோசையை நோக்கி சுகமாய் பாருங்கள் எவ்வளோ பெரிய அழைப்பு மோசை மேலே சில ஆளுகளுக்கெல்லாம் ஒரு பாட்டு பாடுற சான்ஸ் கொடுத்துட்டா காலு தரையில் அரிசி மட்டுக்கு நிற்க மாட்டேங்க அப்படியே கொக்கு மாதிரி தான் நடக்குது சில ஆள் தோத்தரம் ஒரு பாட்டு பாடிட்டா போதும் ம் ஒரு ஜப குறிப்பு நடந்து சொல்லிட்டா ஒரு ஜப நடந்து சொல்லிட்டாலே சோத்திரம் மாறிடுது தோத்தரம் ஒரு சைஸாக இடுப்பு திருக்கிட்டு தான் சோத்திரம் சொல்லுது ஆனால் அன்னைக்கு மோசைக்கு எவ்வளோ பெரிய அழைப்பு முப்பது லட்சம் மக்களை மீட்டெடுத்துட்டு வர்ற அழைப்பு வந்துருச்சுன்னா ஆ ஆனால் மோசியை பாருங்க நேராக தான் மாமனார்கிட்ட போய் இவரே வயசானவர் எண்பது அவங்க மாமனார்னால் இன்னும் தொத்தர வயசில் மூத்தவர் அவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு நான் கத்தர் என்ன அழைச்சிருக்கிறாரு எயித்துக்கு போக சொல்கிறாரு நான் நான் போட்டுமா நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுப்பீங்களா நீங்கள் தான் நான் போவேன் அப்படின்னு தன்னை தாழ்த்தி இந்த குடும்பம் தனக்கு வர்றதுக்கு இந்த மனைவி தனக்கு கிடைக்கிறதுக்கு காரணமான ஒரு நபர் அவர் தான் அவர் இல்லாமல் இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு வந்துடல இவ்வளவு உத்தரவாதம் பொறுப்புகள் எனக்கு கிடச்சிடல நான் எங்கேயோ கடந்து ஒடியாந்தவன் என்னை சேர்த்துக்கிட்டு வீட்டில் சோத்தை போட்டு உருவாக்கி என்னை நம்பி அவர் பொண்ணை கொடுத்து ஆட்டை கொடுத்து மாட்டை கொடுத்து வீட்டை கொடுத்து இவ்வளவு காரியத்தில் இன்றைக்கி நான் நிற்கிறேன்னா அது காரணம் அவர்தான் இன்னைக்கு ஆண்டவர் என்னமோ என்னை நோக்கி இவ்வளோ ஒரு விஷயத்த சொல்லிட்டார்னு உடனே அவரை தூக்கி எறிஞ்சிட்டு நான் போவேன் நாட்டாம மாதிரின்னு இல்லாம போய் அவரையும் கனம் பண்ணி அவர்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு புறப்படுறாரு மோசே தேவ பிள்ளைகள் ஒன்ன கவனிக்கணும் அல்ல சொல்லுங்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரித்திருக்கிற நாம் அனுபவிக்கிற நன்மைகளுக்கு காரணமான நபர்கள் உறவுகள் யார் இருந்தாலும் அவங்கள கனம் என்ன பழகணும் சொல்லுங்க ரெண்டு விஷயம் சொல்றேன் ஒன்று மாம்ச பிரகாரமான உறவு கணவன் மனைவியா இருக்கிறோமா ஒரு மனைவி நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க அந்த மனைவி மூலம் பிள்ளைகள் குடும்பம் நமக்கு ஆயிருக்கு அப்படின்னா அந்த மனைவி நமக்கு கிடைச்சதற்கு காரணமான ஒரு உறவு இருக்கு அது மாமனார் மாமியார் அதே மாதிரி மனைவியும் தனக்கு ஒரு கணவன் கிடச்சிருக்கிறாரு பிள்ளைங்க குடும்பம் கிடச்சிருக்குன்னா அந்த கணவை நம்ம கைக்கு வர்றதுக்கு காரணமான ஒரு உறவு இருக்கு மாமனார் என்ன செய்யணும் பழகணும் என்ன பேச்சகன இது ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள்ல பார்க்கவே முடறது ம் தனிச்சிருக்க ஆண்டூர் சொல்றாரா தனிச்சிருங்க சந்தோஷம் ஆனா அந்த நபர்களை கனம் பண்ணணும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு சொந்தக்காரக வந்துட்டாங்கன்னா போதும் ம் அக்கா அம்மா எல்லாம் அவங்க வீட்டு சொந்தக்காரக முத நாள் உடம்புக்கு முடியாமல் படுத்து கிடந்திருக்கும் தோத்திரம் குளிர் காய்ச்சல் கம்பளியை தூக்கி போட்டு போத்தி தோத்திர மாத்திரலாம் முழுங்கிட்டு தான் படுத்து கிடந்திருக்கும் ஆ போனு வரும் அங்கேருந்து சொந்தக்காரக வர்றாங்கன்னு அண்ணன் சொல்லுவார் தோத்திரம் இந்த மாதிரி சொந்தக்காரக வரேன்றாக நான் சொல்லிருட்டுமா வேணாம்னு சொல்லிட்டுமா நீ ஏற்கனவே படுத்து கிடக்க உடம்பு செல்லாமல் இருக்கிற வேணாம்னு சொல்லிடுறேன் அடுத்த மாதம் வரட்டும் தோத்துறோம் நல்லாயிருச்சு தோத்துறோம் கம்பளிலாம் வேணாம் தோத்துறான் தூக்கி போடுங்க எல்லாம் ஆமாம் எல்லாம் சரியாக போச்சு இங்கே பாருங்க வேத்துட்டு பாருங்க தொட்டு பாருங்கள் தொட்டு பாருங்கள் இருக்கேன் ஆமாம் தோத்துறான் அப்படியாம் தோற்றுறோம் அவர் கன்ஃபியூஸ் ஆயிடுவார் தோத்துறோம் இப்போ அவருக்கு கம்பளி தேவைப்படும் அலையில் சொல்லுங்கள் அவருக்கு ஏன்னா ஒரு சைஸாக பேசுது சாயங்காலம் ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ ஒரு மாதிரி இருக்குது தோத்துறோம் அப்படின்னு அவர் கம்பளியை தேடுவார் தோத்துறோம் காலையில் தோற்றுறோம் எம்மா ஏதாவது சிம்பிளாக ஒன்று வச்சுக்கிறோம்மா இன்னைக்கு குழம்பு அதில் ஒரு ஒன்றரை கிலோ தோத்துறோம் இதில் ஒரு முக்கால் கிலோ தோத்துகிறோம் அதில் ஒரு ஒரு கிலோ தோத்துகிறேன் பிடிச்சிட்டு வாங்க என்னம்மா சொல்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும் தோத்துறோம் ஏன்னா அவங்க வீட்டுக்காரங்க அவங்க சொந்தக்காரன் அதுவே தோத்துறான் அடுத்த வாரம் அடுத்து அடுத்ததுக்கு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு புருஷன் வீட்டிலேருந்து யாராவது வர்றாங்கன்னு சொல்லட்டுமே அந்த அயோடக்ஸ் எங்க தோத்துறான் அந்த அயோடக்ஸு அயோடாக்ஸ் அலையில ஐயோ இங்கன்னு தானே வச்சிருந்தேன் காணுமே எலே சின்ன பையிலே தோத்தரம் அந்த அயோடக்ஸ் என்ன போன் வந்திருக்கான் யார் வர போகிறா எல்லாம் கொண்டு போய் அலையில சொல்லுங்க அப்புறம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆவியில் நிரம்புகிறது ஆ சோச்சுடுறான் என்னன்னு கேட்குறான் இது என்ன ஆவின்னு கேட்கேன் இல்லை லியாவா ம் சோத்துடுறான் உறவுகளை கனம் பண்ணுங்க அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நாம் இன்னைக்கு வளர்ந்துருக்குறோம் உருவாக இருக்கிறோம் இவ்வளவு அபிஷேகத்தில் சத்தியத்தில் வளர்ந்துருக்குறோம்னா இதுக்கு காரணம் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பன் தாய் பெற்றோர் சாகிற வரைக்கும் அவங்கள கனம் பண்ண பழகணும் அவங்க வார்த்தையை கனம் பண்ண பழகணும் மோசைக்கு ஒரு அழைப்பு வந்தப்போ எத்திரோவை கனம் பண்ணுகிற ஆவி மோசைக்குள்ள அதனால தான் அந்த மோசை கொண்டு பிரமிப்பூட்டுகிற அதிசயங்களை தேவனால் செய்ய முடிந்தது இல்லை சொல்லுங்க கடைசி வரை கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் தன் வாழ்வின் இறுதி நாள் வர நூற்றி இருபது வயசு வரைக்கும் உபாக புஸ்தகத்தில் அந்த கடைசி அதிகாரத்தில் அவருடைய ஜீவனை கத்தரை எடுத்துக்கொள்கிற வரைக்கும் அமேன்னு சொல்லுங்க கத்தை நியமித்த பாதையிலிருந்து விலகாம உத்தரவாதத்திலிருந்து விலகாம ஆண்டவர் கொடுத்த ஓட்டத்தில் ஓடி ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தவர் அன்னைக்கு செஞ்சேன் இன்னைக்கு செய்ய முடியலன்னு சொல்லாதீங்க உங்களால் எந்த வயதிலும் ஊழியம் செய்ய முடியும் ஆண்டிற்கு சாட்சியாக வாழ முடியும் ஆண்டுடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் எந்த வயசு பெருசாக செய்ய வேண்டாம் தோத்தரம் உங்களால் முடிந்ததை தோத்தரா உங்கள் வாழ்வின் இறுதி நாள் வரைக்கும் ஆண்டவருக்காக செய்யுங்க இந்த பட்டணம் தேவன் பக்கம் வரணும் கிராமங்கள் வரணும் அதிசயங்கள் நடக்கணும் ஆத்தும மீட்பு உண்டாகணும் அறக்க கூட்டம் அழியணும் உங்களை கொண்டு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும் எந்த ிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களே உன் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக செய்வே உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் உன் ஜனங்கள் என்னுடைய கிரியையை செய்கையை காணாவா கத்தரையும் அவருடைய அழைப்பையும் கனம் பண்ணுங்கள் கரம் கோர்த்து பயணம் செய்யுங்கள் கற்பத்தின் கனியை உட்படுத்துங்கள் காரணமான உறவுகளை கனப்படுத்துங்கள் கடைசி வரை கத்தரு கூலியம் செய்யுங்கள் எழுமி நிற்போ நாம் செவிப்போம் அதிசயங்களை காண்போம் ஆச்சரிய